সেবা করতে পারি আমরা এটার আগে বেদান্ত মনে মহা শুদ্ধ বিজ্ঞান ঘন স্বরূপ বিজ্ঞান বিস্তারণ সত্যদীক্ষম হয়াদিধিম দেহ ভ্রতাম শরণ্যম এবং হয়গ্রীবমহম প্রপদ্যে శ్రీశైలవంశాత్మవితామహాశ్రీవాసదోపేకరుణైకపాత్రంశీదేవనాథార్యకపాత్రబోధం పాపానుజార్యం గురువర్యమీడే శ్రీమచ్చైలవంశారాగగురుమణే తాతాత్రేయాదవాప్రసిద్ధిగరేకం సాంగవిజ్ఞానపూర్ణం శ్రీవాసాత్నాథసూరే నిజపితి సహజాతమం తత్ప్రధానం శ్రీమన్నారాయణ శతమఖగోళం భావేయాయజూకం శరమహస్యాత పితామహాయ ప్రాదేత సాదేత ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్కారం భరతాశ్వరం నమోస్తు దుఃఖని ప్రథమోదాహరణాయ భక్తిభాగ్యాం యదువజ్ఞమజేత ప్రతిగాం ప్రతితో రాఘవ పాదుకా ప్రభావాన్ కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మార్కి కవితాకాశం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకే మునిసం కవితావనకారిణ శృణ్వన్ రామకథానాదం కోనయాధిపరం గతిం రఘునాథ కీర్తనంద త్రదత్తగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతి నమస్తాంతకం ైతం రుద్రమతలే అయితే మహామంటే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుతిదమ్మగ్రే వాదయతి ప్రభంజన సృతే తత్వం మునిభ్య పదం వ్యాఖ్యాంతం భరతాది పరివృతం రామం భజే శ్యామలం సీతారక్షణ భరత హనుమత్సమేత శ్రీరఘునందనవరం బ్రహ్మణే నమ இந்திரஜித்தனுடைய வதம் லக்ஷணனாலே ஏற்படுகிறது. இந்த இந்திரஜித் வதம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மணன் அப்படியே அழைச்சும் போய் ராமனிடத்துல அழைச்சும் போற ராமனிடத்துல இந்த சமாச்சாரத்தை சொல்ற லக்ஷ்மணன் தழுவிட்டு மடியில உட்காந்து வச்சிருந்து பாக்குறேன் திரும்பி திரும்பி பார்த்துறேன். இந்த லக்ஷ்மணன் பண்ண காரியத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய வீர செயலை செஞ்சதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. அவரை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவரை அணைச்சி ஊச்சி மோந்து அவரை எல்லா சின்ன குழந்தைய அப்பா லாலனம் பண்ற மாதிரி பண்றாராம். இது முடிஞ்சு உடம்பெல்லாம் பாக்குற உடம்பெல்லாம் சமமா இருந்துட்டு சுக்ரீவன் சொல்லி அவளுக்கே இருந்துட்டு ஆசான் பயிற்சியாக இருந்துட்டு சுஷேகன் சொல்லி உடம்பெல்லாம் சௌரியப்படுத்தி மறந்த போது மருந்து எல்லாம் போட்டு லக்ஷ்மணன் முதலானவர்களுக்கு உடம்புல எந்த விதமான சிரமமும் இல்லாதபடி சுஷேணனும் பண்ணான்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இப்போ அடுத்த எதிர்பக்கத்துல இந்த நிகழ்ச்சியினால என்ன நடக்கிறதுன்றத பார்ப்போம். ராவணத்துல வந்து சொல்றாங்க பௌலஸ்திவாஹ்ருத்வாந்திரஜிதோ வதம் ஆதிசக்ஷுரபிஜ்ஞாய சக்ரீவாய ராவணனுடைய மந்திரிமார்கள்லாம் இந்திரஜித் ரதத்தை கேள்விப்பட்டு ஆதிசக்ஷுரபிஜ்ஞாய தசக்ரீவாய சத்வரஹா ராவணத்துல வந்து சொல்றாடா. இதுல ரெண்டு பதத்தை போட்டிருக்க அவர்கள்லாம் சொன்னா அபிஜ்ஞாய தசக்ரீவாய சர்வதாஹா அபிஜ்ஞாயன்னு ஒரு பதம், சவ்யசாக அப்படின்னு ஒரு பதம். அபிஜ்ஞாயன்ற பதம் எப்படி எதுக்கு அர்த்தம் அப்படின்னாக்கா, ரொம்ப மனசுல கஷ்டத்தோட சொன்னா அபிஜ்ஞாய நேர்ல போய் பார்த்துட்டு சொல்லணும். அபிஜ்ஞாய உணர்ந்துட்டா எந்த சமயத்து எப்ப கணக்கு அந்த நிகழ்வுகளை தியாகத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டதோ அப்பவே தீர்மானம் பண்ணிட்டா இந்திரஜித்துக்கு வதன் நிச்சயம்னு சொல்லிட்டு அதை வச்சு இவா சொல்றாளாம். அபிஜ்ஞாயன்றதுக்கும் இந்த சாட்சா நேர்ல போய் பார்த்து
என்ன ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான விஷயத்த சொல்றதுனால ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பிரத்யட்சமாக பார்த்து எடுத்து சொல்றாரு. அவ சொல்லத்தே சொல்றா, விபீஷண சகாயேன விஷசாந்தோ மகாபிஜி, லக்ஷ்மணாலே கொல்லப்பட்ட வெறும் லக்ஷ்மணன் மாத்திரமா இருந்தா பண்ணிக்க முடியாது, விபீஷனுடைய சகாயத்தினால அவர் கொல்லப்பட்டான். விஷத்தான்னா நாங்கள்லாம் கண்ணால பார்த்துட்டே இருக்குச்சு, லக்ஷ்மணன் இந்த இந்திரஜித்த கொன்னுட்டார் கேள்விப்படுறானா பரவாயில்ல. கஷ்மலம் பிராவிசன் மாத்து சதம் பிரதிபயம் சுத்தம் புத்திரஸ்ய தாரணம் தாரணம். அப்படியே ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதான ரொம்ப கோரமான ஒரு விஷயம். சாதாரண புத்த சோகமே ஒத்தாலே தாங்க முடியாத ஒரு விஷயம். எந்த சோகத்தை வேணா தாங்கலாம், பிரசோகத்தை தாங்க முடியாது. அந்த புத்திர சோகத்திலேயே இந்திரஜித் மாதிரி பெரிய மகா பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற ஒரு புத்திரனுடைய சோகம் அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க தாங்கிறது யாரால முடியும்? கிருஷ்ணன் சாந்தி வினய் மகர்ஷியின் இடத்துல வேத அத்தியனம் பண்ணார், குருகுலவாசம் பண்ணி எல்லா சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தார். அந்த குருகுலவாசம் பண்ணி முடிச்ச பிற்பாடு கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து சாந்தித்ரி மகர்ஷி இடத்துல கேக்குற, உனக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேணும் கொடுக்கறேன்னு, என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்க. அதுக்கு சாந்திபினி மகர்ஷி சொல்ற, எனக்கு குருதட்சிணை எதுவும் தேவையில்லை, நான் எங்கோ காட்டுல இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன குருதட்சிணை, எனக்கு ஒண்ணு மறுபடியும் மறுபடியும் உனக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ எனக்கு எத்தனை சொல்லு, எனக்கு ஒன்னும் வாழ்ந்தா பின்னாடி குரு பத்தினி இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு எதுனா குரு தட்சிணை கொடுக்கணுமா தான் நீ கொடு, எனக்கு எதுவும் வாழ்ந்தான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்ற அவள்கிட்ட போய் கேக்குறாங்க, கிருஷ்ணன் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன கொடுக்குறாங்க. அவளும் சொல்ற, நாங்கெல்லாம் காட்டுல இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு, நீ உங்க மாதிரி சிஷியெல்லாம் இருந்துட்டு இருக்கா, இது கிரகோத்திரம் பண்றதுக்கு சமயத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்கோ, கர்ப்பங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்கோ, ஆகாரம் மாத்திரம் என்ன வேணும் வேற ஒன்னும் வேண்டியது இல்லையே, எங்களுக்கும் ஒன்னும் தேவையில்லை, ஆகையால எங்களுக்கு ஒன்னும் வாண்டாமே அவளும் தெரிஞ்சு சொல்றாளா. அதையும் கேட்கல, எதனா கொடுத்துதான் ஆனும் கொடுத்துதான் ஆனா அவ முகத்துல எப்பவுமே ஒரு வேதனையோடய அவ இருந்தான். அந்த வேதனையோடய நீ இருந்துட்டு இருக்க, ஏதோ ஒரு காரணம் தான் உனக்கு அந்த வேதனைக்கு காரணம் இருக்கு, அதனால உனக்கு என்ன வேணும்னு அதை வந்து சொல்லு, அந்த வேதனையை என்னால போக முடியுமாக்க பண்றேன். அதுக்கு அவர் சொல்ற, இவர் நீ என்னமோ கொடுத்து கொடுக்குற கொடுக்குறேன்னு சொல்றிய, எனக்கு எப்பயோ என் பையன் போயிட்டான், இதுலயும் காசுல அச்சிண்டு போய் சமுதிரத்துல அச்சிண்டு போயிட்டான், அந்த பையனை உன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமானாக்கா நீ பண்ணு, அது தவிர எனக்கு வேற என்ன இருந்துருக்குன்னா, எப்போ ஒரு 10 வருடம் என்ன போன குழந்தைய அதையே நினைச்சுட்டு இருக்காளாம், இந்த குழந்தைய நினைச்சுட்டு இருக்காளாம், அதை பார்த்து சொல்ற, அதை கொண்டு வந்து கொடுக்க கிருஷ்ணன் அதுக்கிட்ட கடனா சாமர்த்தியத்தினால சொல்ற, சஞ்சீவ என்ன மிருத்தம் சுதமுத்தராய சந்தீபி நேச்சிரமிருத்தம் சுதமான ஒரே ஒரு மாதிரி 3 குழந்தைய பிழைப்பிக்க ஒரு விஷயத்த சொல்றார். அதிமான கிறிஸ்தவத்துல முறத்தாழ்வான் சஞ்சீவையன் அப்படி முத்தம் முத்தராயாகான்னு ஒரு ஒத்தரைகளுடைய குழந்தை கறிக்கட்டையா கிழ விழுந்தது, அந்த கறிக்கட்டைய ராஜாவா ஆக்கு, பாஷாணன் தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாகித நரேந்திர குமார பாவம். திருவடியினுடைய பெருமையை சொல்றார் சுவாமி தேசிகன், பத்மன்யு குமார பாவம். அந்த திருவடி பட்ட உடனே அந்த கறிக்கட்டை ராஜகுமாரனா ஆயிட்டான். இது திருமாலுடைய பெருமை,
இங்க ஸ்ருதம் உத்தராஜாக உத்தரைக்கு தன்னுடைய குழந்தை போயிட்டு பாண்டவ வம்சமே போயிட்டு அவருக்கு குழந்தைய மீட்டு கொடுத்து வரான். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாங்கி கொண்டானை உருவே கொடுத்தான். அல்வா சொல்ற புதுகித்த தக்கணையா உருவே கொடுத்தான். தனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு தட்சிணையா கொண்டு கொடுத்தான். எப்பயோ போய் மாதவத்துவன் மறிகடல் வாய் மாண்டானை தந்தீபினேஸ்ரமிரதம் சுதமானஜன்ஸ்தம் புனரானயன்வாத்தே போயிட்டு மூணு குழந்தைகள் வைத்தியன் குழந்தைகள் அந்த குழந்தைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார் கிருஷ்ணன். சுடரொளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளை உடலடும் கொண்டு கொடுத்தவன். அழுவா சொல்ற இப்படி புத்திர சோகம்ன்றது யாருக்குமே தாங்க முடியாத ஒரு விஷயம். அந்த புத்திரன் கணக்கு எத்தனை நாள் கேட்டு கிடைச்சிட்டாக்கா அதனால சோகம்ன்றது வேற விஷயம். ஆனா இங்க ராவணனுக்கு ஏற்பட்டிருக்கிற புத்திர சோகம் யாராலும் சொல்லி மாள முடியல. ராவணனுக்கு இவா மாதிரி கிருஷ்ணனா இருக்கார் சகாயம் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சிருக்கோம். புத்திர சோகம் வந்தா எல்லாரும் நினைச்சுக்கோ இவாளுக்கு ஒரு கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் நம்ம குழந்தை சாணம் கேட்காம கொண்டு விட மாட்டாளா அப்படின்னு ஒரு அந்த தாக்கம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த தாக்கம் இவனுக்கு இருந்துட்டு இருக்கு. சாதாரண குழந்தையா இத்தனை வருஷமா லாகரணம் பண்ணின குழந்தை புத்திர சோகா குலோலா பாந்திரியா அப்படியே மயக்கம் அடிச்சு உடந்து கொஞ்ச நாள் கழிச்சு சந்தியே இல்லாத இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்து அழ ஆரம்பித்தான். அவன் முக்கிய மமவத்த மகாபலா வித்தேந்திரம் கதமத்தியத்துவம் லக்ஷ்மண சிவசங்கதா இந்திரஜித்தே நீ அன்னைக்கெல்லாம் இந்திரன் எல்லாம் ஜெயிச்ச இன்னைக்கு லக்ஷ்மணன் இடத்துல போய் விழுந்துட்டே நீ எப்படி போயிட்டே தெரியுதே எனக்கு அப்படின்னு சொன்னான். மைந்தவோ எனும் மா மகனே எனும் எந்தையே எனும் என் உயிரே எனும் உந்தினே நுனை நான் உணவு எனும் எந்த பொன்னிட செயல்பட்ட வெம்மையான் மைந்தவோ எனும் மா மகனே எனும் ராவணன் இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மகனே அப்படின்னு சொல்லி கவர்றான். ஆனா அது மாத்திரம் இல்ல என் தந்தையே அப்படின்னு சொல்லி இயக்கம் கொண்டு அப்படியே அழைக்கிறான். அவன் நான் உலனே எனும் வென்ற பொன்னிட வேல்பட்ட நான் இருக்கேன் சொல்லியா இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் நடக்குமா அப்படின்னா அத மித்ரஜிதம் சுத்தா சுகம் சொக்சந்து நிர்பயாக இன்னைக்கு நீ இப்படின்னு கேட்ட உடனே தேவகணங்கள் ரிஷிகணங்கள் எல்லாருமே நிம்மதியா தூங்குவா. என்ன காரியம் நடந்திருப்பாரு பிரேத காரியம் நான் இருந்தே இருக்கு நீ போயிட்டு நீ எனக்கு கிரியை பண்ண வேண்டியது போக நான் உனக்கு கிரியை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன கௌரம் என்ன கௌரம் இது தாங்கிக்க முடியாதுதான் இருந்துருக்கு. என்ன இன்னைக்கு நைருத்த ராட்சச கன்னிகளுடைய ராட்சசாளுடைய அரண்மனையில அந்த புறத்துல இருக்கிற ஒவ்வொரு கன்னிகளும் அழுகன் இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழுக தந்தைய சப்தத்தை இவனுடைய இயற்கையாகவே ராவணனுடைய நம்ப நாட்டாழ்வான் சொல்ற ஒரு பத்து தலையும் சொல்லிட்டு பத்து தலையினாலேயே ராவணன் அகரானா ஐயனே எனும் ஐயனே எனும் ஓர் தலை நான் என்னும் செல்வனே அரசு என்னும் அங்கு ஓர் தலை ஐயனேன் உன்னை காட்டிக் கொடுத்தானான் உயிரே என்று உரைக்கும் அங்கு ஓர் தலை. ஒரு தலையினால சொல்றான் ஐயனே நீ போயிட்டேன்னு சொல்றதுதான். இன்னொரு தலை சொல்றதான் நான் இறந்த பிற்பாடு நீ ஆட்சியிரு பண்ணணும் நான் நினைச்சிட்டு இருக்கு நீ இருக்கச்சே அதாவது நீ இறந்தும் நான் ஆட்சி இன்னும் புரியணுமா சொல்றதான் இன்னொரு தலை. இன்னொரு தலை சொல்றதா
உன்னை நான் காட்டி கொடுத்துட்டு நான் இங்க உட்கார்ந்துருக்கேனே, உன்னை போய் யுத்தத்துக்கு போக சொன்னது நான் தானே, என்னால உனக்கு ஏற்படுதா? இப்படிப்பட்ட சிரமம் உனக்கு ஏற்பட்டு இது ராவணன் அகர பார்த்த. இன்னொரு தலை சொல்றதாக, எழுவின் கோலம் எழுதிய தோள்களால் தழுவி குதலியோ எனும் ஒரு தலை. உன்னனை ஜெயிச்சுண்டு ஜெயபேரியோட நீ இட போற இன்னைக்கு உன்னை நான் கட்டிக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன், நானு இன்னைக்கு கட்டிக்க முடியாத சொல்லிட்டு அப்படின்னு ஒரு தலை சொல்றதாம். உழுவை போத்தை உழை உயர் உண்பதே தெளிவில் சேவகனே எனும் போர் தலை. அப்பா பெரிய வீராதி வீரனே, இப்புலி மாதிரி இருக்கிறது, புலிய போய் மான் சாப்பிடலாமா? மானதான் புலி சாப்பிடலாமே தவிர, கிரகித்து போய் ஒரு மனுஷனாக இருந்தன் இருக்கிற லக்ஷ்மணால அடிபட்டு சாகலாமா அப்படின்னு சொல்லித்தான். இன்னொரு தலை சொல்லித்தான், துஞ்சும் போது துணை விரிந்தேன் எனும் வஞ்சமோ எனும் வாரலையே எனும் நீ இருந்து தேஜா என்று ஒண்ணு சொல்லிருக்கான். உனக்கு எனக்கு நீ துணையா இருக்க போறேன்னு நினைச்சு உனக்கும் நான் துணையா இல்லாமல் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுன்னு ஒரு தலையினால் அதுதான். ஆகும் ஆடு களைத்ததை காண்பனும் பாகசாதனன் மௌலியோடும் பறித்து உங்கை மாதவர் உச்சியின் வைத்தனின் வாகையினால் மலர் என்னும் மற்றும் ஒரு தலை. இந்திரனுடைய அவன் போட்டுருக்கிற கிரீட்டத்தையே பறிச்சென்று வந்தது நீ. அந்த மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன், நானே இந்திரனை வச்சு கொண்டதற்கு காரணமாக இருந்த அந்த வாகை மாலை இன்னைக்கு காக்காக்கெல்லாம் காக்கா கழுகு இதெல்லாம் கொத்துற போய் அந்த இடத்துல அந்த மாலையோட நீ விழுந்து கிடக்கிறையா? தேவிகள் கண்ணியே கிரதம் தேவிமார் மேல் இனி தவிர கிருப்பர் போல் வீரனின் போலவில் குரல் புலுங்கி தம் தாலியை சுடல் என்னும் மட்டும் ஓர் தலை. உன்னுடைய ஒரு தலையினால சொல்லானால் ராவணன் அழுதானாம். இத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய விண்ணனுடைய சப்தம் கேட்ட உடனே அங்க இருந்திருக்கிறவா எல்லாரும் தன்னுடைய தாலியை கட்டியமா பிடிச்சுப்பாளம். என்னாகுமோ என்னாகுமோ வின் நம்மளுடைய பகைவர்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ நிம்மதியா தாலியெல்லாம் விட்டுட்டா, அது பாட்டுக்கு இனிமே நமக்கு விசாரம் இல்லைன்னு சொல்லி போயிட்டாலே, இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டதா என்று சொல்லி இந்த விஷயத்த மந்தோதரி கேள்விப்படுறாளாம். மந்தோதரி சொல்றாளாம், கலையினால் திங்கள் போல் வளர்கின்ற காலத்தை உன் சிலையினால் அரியை வெல்ல காண்பதோர் தவம் முன் செய்தேன், தலையிலா ஆக்கையத்தவம் செய்தேன், அந்தோ நிலையிலா வாழ்வை இன்னும் நினைவினோ நினைவு இலாதேன். அன்னைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நீ வளர்ந்து வரச்சே இந்திரனோட சந்திப்பு ஜெயிச்சுட்டு வரத பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணினேன். மந்தோதரி சொல்ற வார்த்தை இன்னைக்கு நான் உன்னை பார்க்கிறேன், தலையில ஆக்கை காண எத்தவும் செய்தேன், உன்னுடைய தலைக்கு இல்லாமல் இருந்திருக்கிற உடலை காண்பதற்கு நான் என்ன பாபம் பண்ணினோ தெரியலையே என்பதாக சொன்னான். நிலையிலா வாழ்வை இன்னும் நினைவினோ நினைவு இழந்தேன், இப்படி உன்னுடைய சாவை கண்டதற்பாலும் இன்னும் வாழ்க்கையில நிலை இருக்குன்னு நான் கூட நினைக்க முடியுமா? இப்படி மந்தோதரி அகராளாம். இப்படி ஒவ்வொருத்தரும் அழகெல்லாம் பார்க்கிறார். ராவணனுக்கு மகா கோபம் வருது, இயற்கையாவே அவனுக்கு கோபம் உண்டு. அதுல மேல ஒண்ணு இயற்கையிலேயே கோபத்தோட இருந்திருக்கிறவன் இன்னைய தினத்துல வந்து பார்த்தவனா புத்திரனும் மாண்டான்றத கேட்ட உடனே பிரமாதமான 10 தலையிட்டாலையும் பல்லு இல்ல, 10 தலையில இருக்கிற பற்கள அது மாத்தமாக நெருப்பு கொட்டுற மாதிரி இருந்துருக்கான். சூரியனுக்கு இயற்கையாவே தாபம் இருக்கும், அதுலயும் இந்த பங்குனி சித்திரகள்ல காயத்தை கத்திரி வெயில்ல சூரியனுடைய தாபம் எப்படி இருக்கும் அப்படி தாபத்தோடு இருந்தான். இது உடனே ஒரே தீர்மானம் பண்ணிட்டானா? உடனே தீர்மானம் பண்ணிட்டானா?
எல்லாத்துக்கும் காரணம் யாரு? சீத்து தான். சமீட்ச ராவணோ புத்தா வைதேக்கியா ரோகயத்வதம். அப்ப அந்த சீதையை கொலை பண்ணிட்டா எல்லாம் சரியா அழறது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த விளக்கு ஏத்தி வச்சோம்னா சில சமயத்துல அந்த எண்ணெயோட அதே எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த நெருப்பினுடைய பிந்து எண்ணெயோட கொட்டும். அந்த மாதிரி இருந்துதான் பார்த்தமானம். தந்தான் விஷதோத்தே ஸ்ரூயத்தே தசனஸ்வனா யந்திரஸ்ய ஆக்ரஷ்யமான மசனதோ தானவ எரிவ. அந்த பண்ண கடிக்கிறது பார்த்தோம்னாக்க அமுத மசனம் பண்ணக்கு எல்லாருமா சேர்ந்து அந்த மந்திர மலையை இழுக்கு எப்படி சப்தம் வந்ததோ அப்படிப்பட்ட சப்தம் வந்ததான். மயா வருஷ சகசிராணி சரித்வா பரமந்தபா தேஷு தேஷு அவகாசேஷு ஸ்வயம்பூ பரிதோஷிதா. அப்ப ராட்சசால் நடுவில் இவன் சொன்னான், எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பராக்கிரமம் வந்திருக்கு ராவணனுக்குனாக்கா இதுக்கு காரணம் சாதாரணமானு வரல தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நான் தபஸ் பண்ணல, ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த பிரம்மாவை குறிச்சு நான் தபஸ் பண்ணதுனாலதான் அந்த பிரம்மாவனிடத்துல இருந்து நான் எத்தனையோ வரணும். அசுரே தோல தேவே பயம் மமகதாக்கன அசுராளிடத்துல தேவதைகள் இடத்துலயும் எப்பவுமே எனக்கு பயமே கிடையாது. அதே பிரம்மா இந்த கவசம் கொடுத்துருக்க, இந்த கவசத்தை நான் பெற்றுட்டு இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்திருக்கோம்னா, ஆகையால தேவாபர விமர்சேஷு மமதத்தம் ஸ்வயம்புவ அத்திய சூரியகத்தையும் பீமும் அனுருத்தாப்தாம்மா. அதே பிரம்மா தான் எனக்கு இந்த கொடுத்திருக்கார், இந்த வில்ல கொடுத்திருக்கார், இதை எடுத்துட்டு நாம போறோம். இன்னை தினத்துல ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் அனுமார் யாரும் இல்லாதபடி பண்ணிட வேண்டியது, அங்க எல்லாரும் போலான்னு மொத்த பேரையும் அழைச்சிட்டு போறோம். இப்ப போறதுக்கு முன்ன நாம பண்ண வேண்டியது சீதையை இல்லாத பண்ணோம்னா, அசோகவனத்துக்கு அப்படியே கால் வேகம் வேகமா நடந்து போறானா, அந்த அசோகவனத்துக்கு போச்சு பூமியே நடந்திருக்கு. சமீட்ச ராவணோ புத்தியா சீதா வந்தும் வியவஸ்தத. அப்போ ஒரு வார்த்தை சொல்றான் ராவணன், இந்திரஜித்து நீ அன்னைக்கு ஒரு காரியம் பண்ண, மாயா சீத்தைய நீ ராவனுக்கு எதிர அனுமாருக்கு எதிர வெட்டின, இன்னைக்கு நான் நிஜம் சீத்தையே நான் வெட்ட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். மாயையா நம்ம வச்சேன் வஞ்சனார்த்தம் வனவுக்குசாம் கிஞ்சிரியம் தத்திர சீத்தையும் தரிசித்தம். ஒரு மாயா சீத்தையை காண்பிச்சுதோ இந்த சீத்தையை நான் வெட்டுறேன்னு நீ பண்ண, நீ நான் இப்ப பண்றேன் ததிதம் தச்சமேவாகம் கரிசே பிரியம் ஆத்மனா. நான் நிஜமா ஆக்குறேன், நிஜம் சீத்தையை நான் பண்றேன். போறான் அசோகவனத்துக்கு போறான், பார்த்தா சீதா பிராட்டி மைசிலி ரக்ஷமானாது ராட்சசீபிரலஞ்சிதா ததர்ஷ ராட்சசன் குத்தம் நிஸ்திரிம்ச வரதாரிணம். நட்டு நட்டுங்கிறாராம் சீதா. இவர் நடுக்குங்கிறத பார்த்தோன்னு என்ன இது இவ்வளவு பெரிய இதுவா இருக்கு, என்ன விசேஷம் தெரியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். இது என்ன ஆக போறதோ என்ன ஆக போறதோ நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வதிஷ்யதி சனாதாம் மாம் அநாதாம் இவர் தர்மதிகி. என்ன நிச்சயம் இவன் கொண்டுட போறான், நான் நாசனாக என்னுடைய நாசனாக ராமன் இருக்கச்சே ஒரு அநாத்தையாக இங்க நான் போயிட போறேன். ஐயோ என்ன கஷ்டம் பத்தியா அப்படின்னு சொல்லு. விதமுஷதி வாம் ரௌத்ரா ராட்சசா பாப நிச்சயம். இந்த பாபகர்மாவை பண்ணணும்னு நிச்சயமா தீர்மானம் பண்ணவனாக இருந்திருக்கவன் என்ன கட்டாயம் இவன் கொண்டுட போறான். எத்யகம் இது அன்னைக்கே அந்த ஹனுமார் என்ன கூட்ட முதுகுல ஏறிக்கோ நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்ன, ராமனிடத்துல கொண்டு விட்டுறேன் நீ விசாரப்படாதேன்னு சொன்ன. நான் அன்னைக்கே கணக்கு ஹனுமாரோட போயிருந்தேன்னாக்க இப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் இருந்திருக்குமே, என்னுடைய பெண் புத்தி இப்படி காண்டு விடுத்து. எத்யகம் தஸ்த பிருஷ்டேன சதாயாச மனிர்ஜிதா நாத்யவ மனுஷோச்சரையும் பக்தரங்கதா சதி. அப்பவே நான் ராமனுடைய மடியில போய் சேர்ந்திருக்கனே இப்படி போயிட்டே அப்படின்னு சொன்ன. அப்போ அவர் கடைசியில சொல்றாளாம் ஒரு வார்த்தை, அந்த மந்திர இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மந்திரைதான். விகஸ்து குப்ஜாம் அசதியும் மந்தராம் பாப நிச்சயாம் என் நிமித்தம் இமம் சோகம் கௌசல்யா பிரதிபத்தியதே.
நான் போயிட்டேன்னாக்கா ராமர் போயிடுவேன், ராமர் போயிட்டா லக்ஷ்மணர் போயிடுவேன், லக்ஷ்மணர் போயிட்டா சுக்ரீவன் போயிடுவான், சுக்ரீவன் எல்லாம் போயாச்சுன்னாக்கா ஒரு கூட்டம் அந்த குரங்கு கூட்டமே இல்லாத போயிடும். யாரு திரும்பி வரலன்னாக்கா பரதன் போயிடுவேன், பரதன் போயிட்டா சத்ருகன் போயிடுவேன். இப்படி எல்லாமே போயிடுற மாதிரி ஒரு நிலை கௌசல்யக்கு ஏற்படுறதுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரதான் அப்படின்னு சொல்லி அவளையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கா. என்னாகுமோ என்னாகுமோன்னு தெரியல. அப்போ ஏதஸ்மின் அந்தரே தஸ்ய அமாத்யா சீலவான் சுச்சிகி சுபார்ஸ்வோ நாம மேதாவி ராவணம் ரட்சசாம்பரம். ராவணனை பார்த்து ராவணனுடைய மந்திரியில சுபார்ஸ்வன்னு ஒருத்தர், ராவணனுடைய மந்திரியில சில பேர் நல்லவா இருந்திருக்கா, தம்பியில விபீஷணன் இருந்த மாதிரி இதுல சுபார்ஸ்வன்ற மந்திரி ராவணனை கை கூப்பிண்டு ஒரு வார்த்தை சொன்னான். அப்பா ராவணா, உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்கு இந்த பெண்ணு தானா வேணும்? நீ இத்தனை நாள் வரைக்கும் நீ அவனை ஜெயிச்ச இவனை ஜெயிச்சேன்னு எல்லாம் சொல்லிட்டு போக உனக்கு பெருமையா சொல்ல போது இந்த சீதைய வதம் பண்ணதுனால ராவணன் போயும் போயும் ஒரு பெண்ணை போய் வதம் பண்ணான்ற பேர் தான் நிக்குமே தவிர இத்தனை நாள் நீ பண்ண ஒரு பெரிய சிறப்பான காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விபரீதமான ஒரு நிலை போய் உனக்கு வந்துடும். அத்த காட்டிலும் பிரம்மா கொடுத்த வரத்னால சிறந்தவனாக பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற நீ அந்த கவசத்தை போட்டுண்டு ராமலட்சுமணனால வதம் பண்ணு, அது உனக்கு உகப்பாக இருக்கும், இந்த காரியத்தை நீ பண்ணாதேன்னு சொன்னானா. அந்த வார்த்தை சுபாஷனுடைய வார்த்தையும் அவன் கேட்டு ஒரு யுத்தத்துக்கு நான் போறேன் நானு. ஆகையால இவன் வானான்னு விட்டுட்டு பட்டு போயிட்டானா. ஆச்சரியமா சொல்றார் வால்மீகியும் சரி கம்பனும் சரி. இவனுடைய ஒரு சுபார்ஷனுடைய வார்த்தைய கேட்டதே ஒரு பெரிய விஷயம், இவன் புத்தி அப்படி தோணித்தே அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய சைன்யம் ராவண சைன்யம் ராமனை நோக்கி போறது. பார்த்தா இத்தனை பேர் நடுவுல ராமன் ஒத்தரா இருந்து சண்டை போடுறேரா, எல்லாரையும் சொல்லிட்டா எல்லாம் பெரிய இப்பதான் பெரிய யுத்தம் நடந்திருக்குது, லக்ஷ்மணன் போட்டு இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணி வந்திருக்கான். அடுத்த கட்சத்துல எங்க இருக்கிற சைன்யமும் வந்துட்டு பார்த்த உடனே ராமர் நான் ஒத்தனே இருந்து பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் விசாரப்படாதுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏக்கம் ராமம் பரீட்சிப்பேன் சமரவே அந்தமருகத்தான். அந்த போர்க்களத்துல இருக்கிற படைகளை பார்த்து ராவணன் சொல்லி அனுப்பிக்கிறான், நீ யார பத்தியும் யாரையும் லட்சியம் எந்த குரங்குக்கு வந்தாலும் அதெல்லாம் லட்சியம் பண்ணாத, நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், ஏக்கம் ராமம் பரீட்சிப்பே சமரே அந்தமருத. உங்க எல்லாருக்கும் டார்கெட்டா ராமர் ஒத்தர் தான் இருக்கட்டும், அந்த ராமரையே பார்த்துட்டு போய் அவரை துவம்சம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறோம். பிரமாதமான யுத்தம் நடக்குது, அந்த ராமர் ஒத்தரா இருந்து அந்த ஆழி யுத்தத்துல அவர் எல்லாரையும் ஆயிரக்கணக்கில் பத்தாயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய ராட்சச சைன்யத்தை நாசம் பண்றாராம். அநேகம் தசசாகசிரம் ரதானாம் அஷ்டாதச சகசிராணி குஞ்சரகணம் தரஸ்வினாம் பூர்ணே சதசகசிரே த்வே ராட்சசானாம் பதாத்தினாம் சதசகசிரே த்வே அப்படின்னா இந்த நூறு ஆயிரத்தினுடைய ரெண்டு, அப்ப 100,000 லட்சம், லட்சத்தினுடைய ரெண்டுன்னா 2 லட்சம் பேரை ராட்சசால திவசிய அஷ்டபாகேன சரைஹி அக்னிசிகோபமைஹி ஹதான் ஏகேன ராமேண ரட்சசாம் காமரூபிணாம். ஒத்தரே ஒரு ராமன் மாத்திரமா இருந்து ஒரு மத்தியானத்துல 1/8 அழிச்சேரம் என்ன ராமனுடைய பராக்கிரமத்தை என்னவென்று சொல்றது. தே ஹதாஸ்வாஹா ஹதரதாஹ சாந்தா விமதித ஜ்வராஹ என்பதாக சொல்றார். அவ மொத்த பேரும் அவளுடைய தேர் போயிட்டு குதிரை போயிட்டு ரத்தம் போயிட்டு இப்படி போய் எல்லாரும் விழுந்து கிடக்கிறார். அப்பேற்பட்ட பெரிய யுத்தத்தை ராமர் ஒத்தரா பண்ண அந்த கரதூஷண வதம் பண்ணத்தே கூட 14,000 ராட்சசா, இங்கு அசங்கேயமா சொல்ல முடியாத ராட்சசா, அத்தனை பேரோடய சண்டை வந்து அந்த மகர்ஷிகள்லாம் தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா, சுக்ரீவன் விபீஷணன் அனுமார் இவெல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். எல்லாரும் சொல்றாள் சாதுதாத்விஜராமஸ்யே தத்கர்ம சமபூஜயன்
பிரத்யனந்தரம். அப்போ ராமர் சொல்றாராம் ஒரு வார்த்தை, சுக்ரீவன் இவ்வளவு நாய் பார்த்தியோ இல்லையோ சண்டை, இந்த சண்டையை நீ எப்பனா இதுக்கு முன்ன பாத்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நான் பார்த்ததில்லை. என்ன இந்த சண்டை எப்படி இருக்கு தெரியுமா இது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சண்டை போடக்கூடியவன் வேற ஒண்ணும் இல்லை, என்ன ஒருத்தர் நான் ஒருத்தர் இருக்க, இன்னொருத்தர் யாரு இருந்தாக்க சிவபெருமான். சிவபெருமான் கூட என்னுடைய சண்டைக்கு எதிர நிகராக ஆக மாட்டான், அதை நான் உனக்கு சொல்றேன். என்ன திரம்பக சமதிகத கோராஸ்திராடம்பராம். சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சொல்ற, திரம்பகன் மூக்கண்ணனாக இருந்திருக்கிற சிவபெருமானையே விஞ்சும்படியான கோராஸ்திராடம்பராம், அந்த அஸ்திரத்தினுடைய பெருமையை உடையவனாக இருந்திருக்க அவர் அப்பிரதித்வந்த பௌருஷன், ராமனுடைய பராக்கிரமத்திற்கு சதிருசமாக யாருமே இல்லாதவராக இருந்திருக்கவர், அப்பேற்பட்டவர் ராமன் என்பதாக சொல்ற. அதுதான் சொல்ற, ஜாம்பவந்தம் ஹரிஸ்ரேஷ்டம் மைந்தம் திவ்விதமேவச்ச ஏதஸ்திரபலம் திவ்யம் மமவா திரம்பகசியவா. என்னையா இல்ல திரம்பகனையா நீ எங்க பாத்திருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறே ராமன். இதை பார்த்து இந்த யுத்தத்தை பாக்குற ராட்சசிகள்லாம் வராடாம் பாவம், அந்த ராட்சசிகள்லாம் யுத்த பூமிக்கு வந்து அப்படியே கதறாடா ராட்சசிகள். திருஷ்டா ஸ்ருத்வாச்ச சம்பாந்தா ஹதசேஷா நிஷாகராக ராட்சசிய சமாகமிய தீனா சிந்தா பரிப்ளுதா அப்படின்னு ஒவ்வொரு ராட்சசியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கதறாளாம். மம புத்ரோ மம பிராதா மம பர்த்தா ரணேகதா, மம புத்ரோ ரணேகதா மம பிராதா ரணேகதா மம பர்த்தா ரணேகதா இத்தேஷ ஸ்ரூயதே சப்தா ராட்சசீனாம் குலே குலே. அந்த ராட்சசிகளுடைய கும்பல் கும்பலா ராட்சசிகள்லாம் வராளாம். ஒரு ராட்சசி ஒரு கும்பல் சொல்றதா, ஐயோ என் பையன் போயிட்டானே அப்படின்னு சொல்றதா, இன்னொரு கும்பல் சொல்றதா, ஐயோ என் கணவன் போயிட்டானேன்னு சொல்றதா, இன்னொரு கும்பல் எங்க அப்பா போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்றதா, இப்படி ஒவ்வொன்னு சொல்லுங்க. மம புத்ரோ மம பிராதா மம என் சகோதரம் போயிட்டானேன்னு ஒரு கும்பல் சொல்றதா, மம பர்த்தா ரணேகதான்னு கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா சொல்லிட்டு இருக்க ராட்சசிகள்லாம் கதறாளம். அப்ப கதறச்சு அவளும் ஒரு கோபம் வரச்சு ஒரு வார்த்தை சொல்றாளாம், ராட்சசங்கம்ய துக்காத்தாக பரியதேவையன்னு கதம் சூர்பனகா விருத்தா கரால நிர்மதோதரி ஆசசாத வனேராமம் கந்தர்பசம ரூபிணம். இப்ப ஏற்பட்ட சண்டைக்கு மொத்தத்துக்கும் காரணம் அந்த சூர்பனக கழுவி ஒரு முகம், அவர் முகத்துல ஒரு துளி கூட அழகில்லாத அந்த சூர்பனகதான் காரணம். அந்த கழுவியா இருந்திருக்கிற சூர்பனக்கு இளவனாக இருந்திருக்கிற இளைஞனாக இருந்திருக்கிற ராவணனிடத்துல போய் ஆசை வச்சு அவன் கிடைக்காது போய் ராவணனிடத்துலயும் போய் சீத்தைய போய் அழைச்சு வந்துருன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ண ஒரு காரியத்தினாலதான் லங்கைக்கே ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு. சுமுகம் துர்முகி ராமம் காமயா மாச ராட்சசி. அவளை சொல்லிச்சு அவள் சுமுகி அழகா சுமுகமாக இருந்து நல்ல அழகோடு இருந்திருக்கிற ராமனை துர்முகியாக இருந்திருக்கிற போ அந்த சூர்பனுக்கு போய் ஆசைப்பட்டாளே, இதுதான் காரணம். வதாய சீதா சா நீதா தசக்ரீ வேண ரட்சசா நக சீதாம் தசக்ரீவா பிராப்னோது ஜனகாத்மஜாம். அந்த சீத்தையை என்னத்துக்கு ஒருத்தர் அழைச்சி வந்தா, தன்னுடைய அழிவுக்காக தான் தூக்கி வந்தானே தவிர கட்டாயம் சீத்தையை அடைஞ்சி அவன் சந்தோஷம் அடைய போறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வந்துருத்தே பாருங்க, அன்னைக்கெல்லாம் பெரிய தபஸ் பண்ணி தேவர்களாலே அழிவில்லாமைய கேட்டான், அசுரர்களால அழிவில்லாமைய வரமாக பெற்றார் இந்த ராவணன். ஆனா அன்னைக்கு மனுஷனை விட்டுட்டான், மனுஷன் என்ன பண்ணிட போறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராம ரூபத்துல இருக்கிற மனுஷனாலதான் ராவணனுக்கு நிச்சயம் அழிய போற அழிவுன்றது வரப்போறது. இப்படி ஒவ்வொரு ராட்சச ஸ்திரீக்களும் கதறினாலாம் இங்க அடுத்தது பாக்குறான் ராவணன். இதெல்லாம் அப்படியே காதல விழுது. மந்திரிமார்கள்லாம் கூட்டு போ, நீ போய் சீக்கிரமா போய் எவ்வளவு சண்டை போட முடியுமோ, யார் யாருக்கு என்னென்ன ஓடுமோ அவ பலத்தை மொத்தத்தையும் ஆயிச்சுட்டு போய் சண்டை போடணும்னு சொல்றார். மகோதரம் மகாபாஷ்வம் விரூபாட்சம் சீக்கிரம் வதத சைன்யானி நர்யாதேதி மமாஜ்ஞயா. எல்லாத்தையும் கலப்பு
எல்லா சைன்யத்தையும் கலத்து நானும் வரேன், நானே சீக்கிரம் மதத்தை போய் சேரலாம்ப்பா சொல்லி மத்த பேருவான் கிளம்புறானா. போய் எல்லாருமா கிளம்பி போறான். பெரிய யுத்தம் நடக்கிறது. வரச்சேயே சுக்ரீவன் விரூபாட்சனை துவம்சம் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கச்ச மகோதரனையும் சுக்ரீவன் துவம்சம் பண்ணிட்டார். அங்கதன் மகாபார்ஷனை வதம் பண்ணிட்டான். இப்படி மகோதரன், மகாபார்ஷன், விரூபாட்சன் இவெல்லாம் ராவணனுடைய, அதாவது ராவணன் கண்ணெதிரியே யுத்தத்துல மாண்டதை பார்த்த பிற்பாடு இன்னும் கோபம் வந்திருக்கான். ஆவிவேஷ மகான் குரோதா ராவணன் து மகாமிருதே. அப்போ ராமன் தீர்மானம், ராவணன் தீர்மானம் பண்ணிட்டான், இது எல்லாத்துக்கும் ஒரு மூலமாக இருந்திருக்கிற ராவணை அழிச்சிட்டோமானாக்கா எல்லாரும் தானா அழிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ரூபணம் பண்ற உருவகப்படுத்துறார் வால்மீகி. ராமனை ஒரு மரமாக ரூபணம் பண்ற, அந்த மரத்தினுடைய வேறு கணக்கு அதுல இருக்கிற கலைகளாக அந்த சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான் இவெல்லாம் கலைகள். அந்த மரத்துல புஷ்பிக்கிற புஷ்பம் என்ன தெரியுமோ இல்லையோ, சீதா பிராட்டி. இப்படி உருவகப்படுத்தினர். இந்த வேற கணக்கு நம்ம வெட்டிட்டோம்னாக்க அந்த புஷ்பம் தானா விழுந்து விழுந்து போயிடும். அதோட மாத்திரமில்ல கலகெல்லாமும் வாடி போயிடும். இந்த வேரோட இருந்துட்டு இருக்கிற மரத்தை வெட்டிடணும், அது ராமன் தான். அதை வெட்டிடுறது சரியா புஷ்பன்னு சொல்றாரு. ராமவ்ருஷம் ரணேகன்மி சீதா புஷ்ப பலப்பிரதம் பிரசாகா எத்த சுக்ரீவா ஜாம்பவான் குமுதோ நலஹா திவிதச்சைவ மைந்தச்ச அங்கதோ கந்தமாதனஹா ஹனுமாஸ்க சுசேனஸ்ச சர்வேத ஹரியோதபா. எல்லாம் ராமனாகிற விரட்சத்துக்கு கலைகளாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற சுவாமி தேசிகன். வரதராஜ பஞ்சாசத்துல வேதத்தை மரமாக சொல்ற, அந்த மர விஷயமாக பெருமாள் சொல்ற, பிராத்தாபதிபதம் பரணம் பிரரோஹ காயா கரீச சரசானி பலான்யத்வம் அந்த வேதமாகிற மரத்துக்கு எல்லாமாவும் இருந்திருக்கேராம் பெருமாள். ராதா வேதத்தை ரட்சணம் பண்ற, ஆபத்து வேதத்துக்கு ஆபத்து வந்துருக்குனாக்க அப்ப ரட்சணம் பண்றவராக இருந்திருக்க பெருமாள். ராதாபதி பதம் அந்த வேதம் எந்த ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையே, மரம்னா ஒரு இடத்துல தானே இருக்கும், அது இருப்புக்கு வேதத்துக்கு இருப்பாக இருந்துட்டு இருக்கவரும் அந்த பெருமாள் தான். தரணம் அதை தாங்கிட்டு இருக்கவரும் பெருமாள் தான். அது வளர்வதற்கு காரணமாக இருந்துட்டு இருக்கவரும் பெருமாள் தான். அந்த வேதமாகிற விரட்சத்துல இருக்கக்கூடிய பழங்களாக இருந்துட்டு இருக்கவர் பெருமாள் தான். அந்த மரத்தினுடைய நிழலாக இருந்திருக்கவரும் பெருமாள் தான். நல்ல இனிமையாக இருந்திருக்கிற பழங்களும் நீதான். சரசானி பலானித்வம் சாகாகத த்ரிதச பிருந்த சகுந்தகானம். அந்த வேத மரத்துல இருந்திருக்கிற எத்தனையோ தேவதைகள்லாம் இருந்திருக்காள், அவ்வாறாகவும் அத்தனை தேவதைகளாகவும் நீங்க இருந்திருக்க மனாசி மகதாம் நிகமத்ருமானாம். அந்த வேதமாகிற மரத்துல நீ எதுவா தான் இல்லை, எல்லாமாகவும் நீ இருந்துட்டு இருக்கன்னு சொல்லி சுவாமி தேசிகன் தேவப்பெருமானம் ஸ்தோத்திரம் பண்றார் வேதந்தத்தை. இங்க அப்படியே திருத்தார் அடிக்கடி சாய்க்கிற வழக்கம், இந்த வேத விரக்ஷம் வளரணும் அப்படின்னாக்க வேர்ல தண்ணி பாய்ச்சினாதான் மரம் வளரும். வேர்ல தண்ணி பாய்ச்சினண்டா, வேத விரட்சத்துக்கு வேர் எது தெரியுமா? வேதாத்தியனம் பண்ற பசங்கோ. நாம மீதி எல்லாம் பண்றது காட்டிலும் வேதாத்தியனம் பண்ற பசங்களை நாம உற்சாகம் பண்ணணும். அந்த வேதாத்தியனம் பண்ற பசங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாதான் வேதமாகிற விரட்சம் வேர்ல தண்ணி பாய்ச்சற மாதிரி இது. வேர்ல தண்ணி பாய்ச்சனமான மரம் தழைத்து ஓங்கும், அப்பதான் வேதம் ஓங்கும். இன்னைக்கு இருந்துட்டு இருக்கவாள்லாம் வேற விஷயம், அடுத்த தலைமுறைக்கு வரப்போறவா யாரு? அந்த வேதாத்தியனம் பண்ற குழந்தைகள் தான். அவளை நம்ம உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும்னு அடிக்கடி சொல்ற வழக்கம். இத்தனை திருநட்சத்திரம் ஆயிருந்தா கூட இன்னைக்கும்
ஸ்ரீவாழ்லாம் வந்து சேவிச்சா கூட அவளெல்லாம் விசாரிப்பார். எப்பவுமே பூர்வாபாஷியாக தனக்கு ஒன்றும் பெரிய பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்காம எல்லாரோடையும் சகஜமா பேசுற சுபாவம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் வேதாத்தியனம் பண்ற சின்ன பசங்க வந்துட்டாக்கா போறோம், அந்த பசங்களை சின்ன பசங்களை கூட்டு உக்காக்கி வச்சுட்டு என்ன அத்தியனம் பண்ணிருக்க, எவ்வளவு ஆயிருக்கு, ஆன வரைக்கும் நல்லா சொல்லுவியா, நான் கேட்கட்டுமா சொல்றியா அப்படின்னு எல்லாம் அதுகளை கேட்டுட்டு அந்த பசங்களை கேட்டு அவரும் அது பஞ்சாதி சொல்றத சொல்லி வேதத்தை சொல்ல சொல்லி கேட்டு அந்த பசங்க கணக்கு நல்லா சொல்லி தின்னாக்க அதனால பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சு கையில என்ன வச்சுருக்காரோ பழமும் காழும் என்ன வச்சுருக்காரோ அது அந்த பசங்களுக்கு கொடுத்து அது ஒரு பெரிய ரொம்ப நல்லா சொல்ற ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லணும். நீ இன்னும் வேத பாராயணத்துக்கு வெண்கோஷ்டியில வந்து சொல்ற மாதிரி வரணும் நீ அப்படின்னு அந்த பசங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இது அந்த வேத விரட்சத்தினுடைய மூலம் வேர்ல தண்ணி பாய்ச்சற மாதிரி இது காரியம்தான் பண்ணணும்னு அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். இங்க ராமவிரக்ஷம் இது விபரீத லட்சணம். நான் நல்லத்த சொல்றேன், நானு இப்ப ராவணன் வந்து அசுரனாகிட்டான் இல்லையோ, அவன் விபரீதத்தை தான் அவன் நினைக்கிறான். அந்த விபரீதத்தை நினைக்கிறதுனால ராமவிரட்சத்தை போய் அழிச்சுட்டோம்னாக்கா ராமர் தான் வேற இருந்துருக்கு, அந்த கோடாலி எடுத்து வேற வச்சுக்கிட்டோமானாக்கா எல்லாம் போயிடு போறது. ஆகையில அத்தை நாம பண்ணணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ராமவிரட்சம் ரணேகன் மீ சீதா புஷ்ப பலப்பிரதம் பிரசாகாய சுக்ரீவா ஜாம்பவான் குமுதோ நலஹா திவிதச்சைவ மைந்தச்ச அங்கதோ கந்தமாதனா ஹனுமாத்த சுஷயணச்ச சர்வேத ஹரியூதபஹா. அங்க பாக்குறான் வேற ராவணன், ராவணன் வந்து ராமன் எங்க இருக்கார் எங்க இருக்கேன்றதையே பார்த்துட்டே போயிருக்கான். ராமனுடைய போற நெங்க போறான், இந்த போற வழியில பார்க்கச்சே லக்ஷ்மணன் இருந்திருக்கார். இன்னும் லக்ஷ்மணனையும் தாண்டி ராமன் நிக்கிறத பாக்குறது, அந்த லக்ஷ்மணன் நிக்கிறச்சே பெரிய சண்டை நடக்கிறது. ஏதஸ்மின் நந்தரே குர்தா ராகவஸ்யானுஜோபலி லக்ஷ்மணஹா சாயகான் சப்த ஜக்ராஹ பரவீரஹா அப்படின்னு. லக்ஷ்மணனை பார்த்த உடனே கோபமா வருது. அங்கதான் பார்த்தா விபீஷணனும் நின்று இருக்கான். விபீஷணனும் அந்த விபீஷணன் ராவணனோட சண்டை போடுறான். சண்டை போடச்சே பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுது ராவணனுக்கு. பார்த்தா அங்கேருந்து சமாச்சாரம் சொல்லச்சே என்ன பண்ணா, லக்ஷ்மணனாலே வதம் பண்ணப்பட்டான் எந்திரிச்சிட்டு விபீஷணனுடைய சகாயத்தினாலேன்னு வார்த்தையை வேற கூட சொல்லியிருக்கான். இதுக்கு துணை புரிந்தவன் தன் தம்பியாயிருந்தான் இருக்கிற விபீஷணன் தான். அதையெல்லாம் இந்திரஜித்தனுடைய வதத்துக்கு காரணம் நம்ம எதிர பாக்குற விபீஷணனும் லக்ஷ்மணனும் தான் தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப விபீஷணன் சொல்றான், ஒரே விபீஷணன் பார்த்து சக்தின்ற ஒரு ஆயுதத்தை போட்டு பிடிக்கிறான் ராவணன். அந்த சக்தி ஆயுதம் விபீஷணனை நோக்கி வருது. இப்போ விபீஷணன் சொல்ற யுத்தத்துல சொல்றான், லக்ஷ்மணா இந்த ஆயுதம் சக்தி ஆயுதம் இருக்க இது என்னை மாய்க்க வல்லது, ஆகையால இதுல இருந்து என்னால தப்பிச்சுக்க முடியாது, நான் போயிட்டேனே நீ நினைச்சுக்கோ என்று சொல்றான். அப்படி திரும்பி பாக்குறான் பாக்குறேர் லக்ஷ்மணன். விபீஷணனுக்கு இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு தபசக்தி மகாசக்தி பிரதீப்தாம் அசனீமிவ விபீஷணாய சிக்ஷேபா ராட்சசேந்திர பிரதாபவான் அப்ராப்தாமேவ தாம்பாணை திரிபிஹி சிக்ஷேத லக்ஷ்மணாம் மகாரணே. பெரிய ஆயுதம் சக்தி ஆயுதம் வருது, இது என்ன பண்றது என்னன்னு தெரியல. அந்த வானர கூட்டங்கள் மொத்தம் பார்த்துருக்குது. விபீஷணன் போயிட்டே இத்தோட சரி தீண்டு போச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்ப திரும்பி பார்த்து லக்ஷ்மணர் மூணு பானத்தை விடுறான். அந்த மூணு பானத்தினால அந்த சக்தி ஆயுதம் விபீஷணனை தாண்டி போயிட்டான். அந்த விபீஷணனை தாண்டி போய் அது அந்த சக்தி ஆயுதத்தையே உடச்சு போட்டேன்ற வால்மீகி. ஆனா கம்பன் சொல்லச்சே விபீஷணன் மேல சக்தி படுறதான்றத பார்த்த உடனே லக்ஷ்மணன் அந்த சக்திய சக்தி ஆயுதத்தை தம் மார்பில் வாங்கிட்டேன்னு சொல்லி கம்பன் சொல்ற. நம்ம வால்மீகி போற வழியிலேயே நம்ம போவோம். அடுத்த விஷயம் பார்க்கணும். இது விபீஷணன் பொய்சாகி போச்சு. இப்ப எதிர சாட்சாத்தா தம் மகனை கொன்ன லக்ஷ்மணன் எதிர நிக்கிறத பாக்குறான் ராவணன். ஆஹா சரி, நமக்கு பெரிய சமயம் வந்துருத்து, இப்ப லக்ஷ்மணன் வீழ்த்த வேண்டியதுதான் தீர்மானம் பண்ணிட்டான். ததோ ராவண வேகேன சுதூரமவகாடயா சக்தியா விபின்ன ஹிருதயா அபாத புவி லக்ஷ்மணா. சாதாரணமாகவே ரொம்ப கோபம் வேகம் இருக்கிறவன்,
அதுவும் தன் குழந்தை போயிட்டான், வீட்டை அடித்து போயிட்டான்றதுனால இன்னும் கோபத்தோட இருந்துட்டு இருக்கான். அந்த போனத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கவன் லக்ஷ்மணன் உடனே லக்ஷ்மணனால இன்னும் கோபமா அந்த சக்தி ஆயுதத்தை அவ்வளவு கோபத்தோட போட்ட உடனே அந்த சக்தி ஆயுதத்தினுடைய ஒரு வேகம் தாங்க முடியாமல் லக்ஷ்மணர் மூச்சை அடைஞ்சு கீழே விழுந்து போயிறான். சார், ராமன் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கே நடந்த விஷயம் இது. லக்ஷ்மணம் பிரேக்ஷ்ய ராகவஹ. அவர் பக்கத்திலேயே இருந்த ராமர் இப்படிப்பட்ட ஒரு நிலைய பார்த்து அப்படியே கதர் வேறான், அவருடைய முகம் தொங்கி போயிட்டான். என்ன பண்றது அப்படின்னா, ந விஷாதஸ்ய காலோயம் இது சஞ்சிந்திய ராகவஹ சக்கரே சுதுமுலம் யுத்தம் ராவணஸ்ய வதே திருதா. சரி, இப்ப அழகத்துக்கு சமயம் இல்ல, எதிரியே ராவணன் வந்து தொலைஞ்சுட்டான், இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, வேற வழியே இல்ல, இவனோட சண்டை போட்டுதான் ஆகணும். இப்ப விஷாதத்துக்கு சமயம் இல்ல இது, ஆகையால இவனோட சண்டை போடுவோம்னு சண்டை போட்டுருக்க. அப்ப சண்டை போடச்சு அப்ப நடுவுல சொல்றான், பக்கத்துல இருக்கிறவளை பார்த்து, இங்க இதோ இந்த இருக்கிற சுக்ரீவனையும் ஹனுமாரையும் பார்த்து அழிச்சுண்டு போ, லக்ஷ்மணன் அழிச்சுண்டு போய் தனியா அழிச்சுண்டு போய் ஏதாவது வைத்தியம் பண்றதுக்கு வழி பண்ணுங்கோ, அதை சொல்லி பாரு அப்படின்னு சொன்னா, அதை சொல்லிட்டு இவர் மேல காரியத்தை பண்றாராம். இவர் ராவணனோட சண்டை பிரமாதமான சண்டை. இப்ப ராமர் சொல்றாரு, அத்ய பச்சந்த ராமஸ்ய ராமத்வம் மம சஞ்சுகே திரையோ லோகா சகந்தர்வாக சதேவாகா சரசிகரானாக அப்படின்னு. எங்க ரெண்டு பேருடைய சண்டைய லோகம் மொத்தம் பார்த்துருக்குது, இப்ப ராமன் யாருன்றத எல்லா மூன்று லோகங்களும் பார்க்கட்டும். ராமஸ்ய ராமத்துவம், நான் தான் ராமன்றத காண்பிக்கிறேன் நானு, அதையல இவனோட நான் சண்டை போடுறேன்னு சொல்லி பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. ராம ராவண முக்தானாம் அந்யோன்யம் அபிநிக்னதாம் வராணாஞ்ச சராணாஞ்ச பபூவ துமுலம் ஸ்வனா. இவ ரெண்டு பேருக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கச்சே பிரமாதமா யுத்தம் நடக்குச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லாரும் இந்த யுத்தத்துல யார் ஜெயிப்பான் யார் ஜெயிப்பான்னு தெரியலையா. நடுவில் கொஞ்சம் அப்பப்ப இங்க வந்து பாக்குறான். அப்போ ஒரு நடுவில் ஒரு சமயத்துல தீர்மானம் பண்ணிட்டு லக்ஷ்மணர் ஏந்திருக்கவே இல்லை. இத பார்த்த உடனே சத்யா நிபாதித்தம் திருஷ்டா ராவணேன பலியச லக்ஷ்மணம் சமரேசூரம் சோழ்சௌக பரிப்புலதம் சதத்வா துமுலம் யுத்தம் ராவணஸ்ய துராத்மனா விசிறுஜன்னேவ பானுகான் சுஷேண முதம் அப்ரவீத்து. அவன் பாட்டுக்கு ராவணனை பார்த்து பானம் விட்டுண்டே சுஷேனை பார்த்து சொல்லி சொல்றான், ஐயோ இப்படி ரத்த வெள்ளத்துல படுத்துட்டு இருக்கானு லக்ஷ்மணன், இவருக்கு முன்ன சுஷேனை பார்த்து நீ முன்ன வைத்தியம் பண்ணு வைத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். வைத்தியம் பண்ணாலும் இன்னும் ஏந்திருக்காத ஒரு இருக்கிறத பாக்குறாரு. அப்படியே மனசு வெதும்பி போயிடுறதான். அப்போ ராமர் சொல்றான், ராகவோ பிராதமன் திருஷ்டா பிரியம் பிராணம் பகிஷ்டரம் துக்கேன மாதாவிட்டா தியான சோக பாராயணம். தன்னுடைய பிராணன் வெளியில பிராணனாக இருந்திருக்கவர் லக்ஷ்மணன். பிராணனே போன விற்பாடு சரீரம் இருந்து என்ன பிரயோஜனம், தான் இருந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறாராம். கிம் யுத்தேன கிம் பிராணைகி யுத்த காரியம் ந வித்யதே யத்ராயன் நிகதா சேதே ரணமூர்த்தனை லக்ஷ்மணா. இந்த போர்க்களத்துல லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்து கிடைக்கிறான், இந்த சமயத்துல நான் யுத்தம் பண்ணி என்ன யுத்தத்துல ஜெயிச்சுதான் எனக்கு என்ன ஆறுதுன்னு ராமர் சொல்றான். தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவாக அந்து தேசம் ந பசாமி எத்திர பிராந்தா சகோதராக. மனைவி வேணும்னாக்க ஊருக்கு ஊர் நம்ம ராஜாவா இருக்கிறவா ஊருக்கு ஊர் இந்த அந்த தேசத்துக்கு தேசத்துல நம்ம மனைவியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பந்துக்கள் எந்த ஊர்ல இருக்காரோ அவ எல்லாமே நமக்கு பந்துக்கள் ஆயிட போற, ஆகையால பந்துக்களை பெறுவதும் ஒன்னும் கட்டம் இல்லை. ஆனா தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராந்தா சகோதரஹா, என்னுடைய சொந்த தகல் அதாவது உடன் பிறந்த வந்தது எங்க பார்க்க முடியும், போயிட்டான்னா போயிட்டதானே. கிண்ணுராஜ்யேன துர்தர்ஷன லக்ஷ்மணேன வினாமுமா கதம் வட்சியாமியம் தொம்பாம் சுமித்ராம் புத்திரவத்தலாம். அப்பா எனக்கு ராஜ்யம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் வந்து உன்னை இழந்து போய் நான் ராஜ்யம் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு, உன்னை இழந்துட்டு நான் போனாக்க சுமித்ரின்ற போய் நான் என்ன சொல்லுவேன், நான் இங்க என் குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கேட்டாள்னாக்க நான் என்ன பதில் சொல்லுவேன். அன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சா இதே சுமித்ரா தான்,
ராமன் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜான்னு சொல்லி சொன்னான். ராமனை நீ யாரா நினைச்சிருக்க, தசரதரா நினைச்சிக்கோ, சீதா பிராட்டிய உன்னுடைய அம்மாவா நினைச்சிக்கோ. அந்த காடையே அடவி அயோத்தியா அடவியும் வித்தி கச்சபாத யதா சுகம், அந்த காடையே அயோத்தியா நினைச்சிக்கோ, நீ சௌக்கியமா போயிட்டு வா, ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் உனக்கு புருஷார்த்தம்னு சொல்லி அனுப்பிச்சாளே சுமித்ர. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நானு? இது ராமர் கதர்ல வார்த்தை. இது இதுக்கு முன்ன அப்படியே இந்த சுந்தரகாண்டத்துல இதே சமாச்சாரத்தை சொல்லி சொன்ன. அதாவது சீதா பிராட்டி சொல்றா, லக்ஷ்மணர் இந்த 13 வருஷமாக ராமன் தன்னுடைய தகப்பனாரா தான் நினைச்சார், சீதா பிராட்டிய தன்னுடைய அம்மாவா நினைச்சு சுச்ரோஷ பண்ண, அப்பேற்பட்ட லக்ஷ்மணத்தை நான் விசாரிச்சதா சொல்லுன்னு ஹனுமான் இடத்துல சொன்னான்னு சொன்னேன். இந்த உபன்யாசம் பண்ணிருந்த அன்னைக்கு அடையன் திரு தகப்பனார் உள்ளுக்குள்ள நான் வாசல்ல சென்னையில உட்காந்து பண்ணிருந்தேன், உள்ள கேட்டிருந்த. நீ உபன்யாசம் முடிஞ்ச விற்பாடு அடையன் இடத்துல ஒரு விஷயத்த சொன்ன. நீ சொன்ன ராமன் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவியும் வித்தி கச்சதாத யசா சுகம்னு நீ சொன்ன. காட்டுக்கு போயிட்டு வரைச்சு ஒரு அம்மா போய் சௌசமா போயிட்டு வான்னு சொல்லுவாளா? கச்சதாத யசா சுகம்னு சொல்லியிருக்காளே, அது சொல்லுவாளா? இங்க ஒரு சூக்மமான ஒரு அர்த்தம் இருக்கு, இது பெரியவாள்லாம் சொன்ன அர்த்தம், இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சாச்சேன். அப்படியே திருத்தகப்பனா ஸ்ரீமத் ராமாயண உபதேசம் அக்னிஹோத்திர சுவாமி கிட்ட, அந்த அக்னிஹோத்திர சுவாமி சாச்ச விஷயத்த நான் சொல்றேன். தாமும் தசரதம் வித்தின்னு சொல்லச்சே, தசரதன் அப்படின்னு சொன்ன இந்த ராமருடைய அப்பா தசரதன் சொல்லல, தசன் தசன்ன பட்சிக்கு பேரு, பட்சியை ரசமாக உடைய பெருமாள். ராமனு என்ன நினைச்சிருக்க, சுமித்ரைக்கு அவதார ரகசியம் தெரிஞ்சு, சுமித்ரைக்கு ராமன் யாருன்னு தெரிஞ்சு, நாராயணன் மாம் வித்தி மான்னா லக்ஷ்மிக்கு பேரு, அந்த ஸ்ரீ ஜனகாத்மஜையாக இருந்திருக்க ஜனகருடைய பெண்ணாக இருந்திருக்கிற சீதைய பெரிய பிராட்டியாரும் நினைச்சுக்கோ, மகாலட்சுமின்றத தெரிஞ்சுக்கோ நீ. அடுத்தது அயோத்தியா அடவியும் வித்தி, இந்த அயோத்தி தான் இந்த காடுதான் அயோத்தின்னு நினைச்சுக்கோன்னு நம்ம பொதுவா சொல்றோம். இந்த பெருமாளும் பிராட்டியமாக இருந்திருக்கவாளுக்கு கைங்கரியம் பண்றது இடம் இருக்கு, அது ஸ்ரீவைகுண்டம். அதையால இந்த காடா இருந்தா கூட இந்த காடே தான் ஸ்ரீவைகுண்டமாக நீ நினைச்சுக்கோ. கச்சதாத யசா சுகம், இதுதான் எல்லாரும் விரும்புறது, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உனக்கு ஏற்படுறதுன்னாக்க, சந்தோஷம் ஏற்படுறதுன்னா, இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுறதுன்னா, இத்த காட்டிலும் வேற என்ன விசேஷம் இருந்திருக்கு இப்படி சொல்லி அனுப்பிச்சா சுமித்ர லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணனை பாக்கியம் பண்ணவன்னு சொன்ன லக்ஷ்மணனை இப்ப இழந்து அவள் எதிர போய் நான் எப்படி நான் நிற்பேன்? இது ராம சொல்ற வார்த்தை. இது கதம் வச்சாம்யகம் தும்பாம் சுமித்ராம் புத்திரவத்சலாம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இப்படிப்பட்ட லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? கிம்மையா துஷ்கிருதம் கர்மா கிருதம் அந்யத்ர ஜன்மனி ஏனமே தார்மிகோபாதா நிகதஸ்தாக்ரதஸ்திதா ஆபாதா மனுஜஸ்ரேஷ்ட சௌராணாம் பிரவர பிரபோ லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு சொல்லி கதறி அழறா ராமர். நான் தான் இந்த லக்ஷ்மணன் இன்னைக்கு அடிபட்டு விழுந்ததுக்கு காரணமே நான் தான், நாம் பண்ண பாபம் தான், ஆனா இந்த ஜென்மால பாபம் பண்ணல, ஜென்மாந்தரத்துல ஏதோ பாபம் பண்ணிருக்கேன், அந்த ஜென்மாந்தரத்துல பண்ணின பாபம் தான் இப்படி ஆயிடுத்து. கிம்மையா துஷ்கிருதம் கர்மா கிருதம் அந்யத்திர ஜென்மனி, நாம கணக்கு தெரிஞ்சு இந்த பாபத்துக்கு இது பலம்னாக்கா அந்த பாபத்தை பண்ணாத விட்டுடுவோம். நாம அப்ப தெரிஞ்சு நமக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிடுத்து, இப்ப அதுக்கு ஏதோ ஒரு பாபத்தினுடைய பலன், எந்த பாபத்தினுடைய பலன்னு தெரியலையேன்னு கதறேரா ராம். அப்பா இப்படி சொல்லிட்டே இருக்கே சுஷேணன் வந்து ஆஸ்வாசப்படுத்துறாராம். அதாவது இப்ப லக்ஷ்மணனுக்கு ஒன்னும் ஆயுள்ல, அவருடைய முகத்தை பாருங்க. ஆஸ்வாசையன் உவாசேதம் சுஷேணா பரமம் வச்சகாம் நைவ பஞ்சத்துவம் ஆபன்னகா லக்ஷணோ லக்ஷ்மணவர்தனகா, இப்பேற்பட்ட உமக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமாக இருந்து கைங்கரியம் பண்ணின லக்ஷ்மணன் நைவ பஞ்சத்துவம் ஆபன்னகா, இன்னும் இறந்தெல்லாம் போகல அவர். அவர் பார் லக்ஷ்மணனுடைய முகத்தை நீ கொஞ்சம் பாரும். நஷ்ய விகிருதம் வக்ரம் ந சியாமத்வம் ஆகத்தம், இவருடைய முகத்துல ஒரு விகாரமும் ஏற்படல, இன்னும் அது கருப்பா போல, அவன் முகம் இன்னும் பிரகாசமாக இருந்துருக்கு, பிரசன்னமாக இருந்துருக்கு, கண்களை போய் பாரு,
அந்த லக்ஷ்மணனுடைய கண்கள்லாம் அப்படியே பிரசன்னமா இருந்துருக்கு. ஆகையால இவர் இன்னும் போகல, ஆனா ஏதோ ஒரு லெவல்ல இருந்துருக்கு, பிராணம் இன்னும் போகல. இவனை ரக்ஷணம் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே ஜாம்பவான் சொன்ன மாதிரி அங்க ஒரு பரணம் விஷல்யகரணி, சாவர்ணியகரணி, சஞ்சீவகரணி, சந்தானின்னு சொல்லக்கூடிய ஓஷதிகளை போய் எடுத்தும் வரட்டும். கைலாச சிகரி இடத்துல கிட்டத்தில் இருக்கிறது, அதை எடுத்தும் வந்தாக்கா லக்ஷ்மணர் மீண்டும் புழைச்சிருவேன்னு சொல்லி சொல்றாராம். தட்சிணே சிகரே ஜாதாம் மகௌஷதி மிகானய விஷல்யகரணீம் நாம்னா சாவர்ணியகரணீம் ததா சஞ்சீவகரணியம் வீர சந்தானிஞ்ச மகோஷதீம். இதை கேட்டு சொல்றதுதான் க்ஷணம், அது அடுத்த க்ஷணத்துல பார்த்தா ஹனுமான் கிளம்பியாச்சு, போயாச்சு, நேரம் போயிட்டாரு, கைலாசத்துக்கு போயாச்சு. அங்க போய் தேடுற பேடினா ஞாபகம் இல்லை, எந்த மாதிரி இருக்கும் அந்த மருந்து அந்த ஓஷதின்றது தெரியலையா. இன்னும் விளம்பம் பண்ணக்கூடாது லக்ஷ்மணனுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னுட்டு, இந்த இடத்துல இருந்தா முன்ன எடுத்தும் போனோம், இந்த இடத்தையே மலையே பேத்தும் போயிடுவான்ட்டு மலையே பேத்துட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இது எடுத்துட்டு வரச்சேயே இந்த வாசனை பட்டே லக்ஷ்மணன் சேர்ந்துட்டு அந்த ஓஷதியை எடுக்கிற, அந்த ஓஷதியை எடுத்து வந்து சுஷேணன் காமிச்சுட்ட, இது எங்க இருக்குன்னு தெரியல, நான் மலையே பேத்தும் வந்துட்டேன்னு சுஷேணன் அந்த ஓஷதியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓஷதி எல்லாம் சுகிருதம் பண்ணவாளுக்கு தான் மருந்து எல்லாம் தெரியும், சுகிருதம் பண்ணாத வாளுக்கு அந்த மருந்து எல்லாம் தன்னை காண்பிச்சு கொடுக்காதான். அந்த ஓஷதியில வரைச்சு அதுக்குன்னு தனியா ஒரு சுகிருதம் பண்ணிருக்கணும். அந்த சுஷேணன் பாக்கிறான், பார்த்த உடனே இந்த மருந்தை எடுத்து அந்த ஓஷதி எடுத்து லக்ஷ்மணனுடைய மூக்குல போயிடா. அந்த அடுத்த கணத்துல லக்ஷ்மணர் ஏந்துட்டேறான், பழையபடி ஆயிட்டேறான் லக்ஷ்மணர். விசல்யோ விருஜா சீக்கிரம் உதத்திட்டது மகிதலம், உடம்புல ஒரு காயமும் இல்லாமல் பழையபடி ஆயிட்டேறான். பார்த்த உடனே அப்படியே சந்தோஷம் ஆயிடுத்தான். ஏகேகி சப்ரவீத் ராமஹா லக்ஷ்மணம் பரவீரா சஸ்வஜே காடமாலிங்க பாஷ்ய பர்யாக்குலேட்சணா லக்ஷ்மணா வாவா வாவான்னு சொல்லி அப்படியே கத்திக்கிறான். அதோட மாத்திரம் இல்ல, பா லக்ஷ்மணா நீ கணக்கு போயிருந்தேனா எனக்கு எல்லாமே போயிட்டு இருக்கும்பா அப்படின்னு சொல்லி கதறேறான் லக்ஷ்மணனை பார்த்து கட்டிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறேறான். அப்போ லக்ஷ்மணர் சொல்றே, இப்படி நீர் பிராகிருதத்துல சாதாரண மனுஷாள் மாதிரி நீ சொல்லலாமா, நீர் என்னத்துக்காக சபதம் பண்ணேரோ, அத்தனை மனுஷிகள் எதிர நீர் சபதம் பண்ணேற, ராவணனை அழிப்பேன்னு சபதம் பண்ணேற, உம்ம எதிர நிக்கிற ராவணனை விட்டுட்டு என்னோட போய் சண்டை போட்டு இருக்கிற, இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா, அப்போ சரி, உடனே சந்தோஷம் வந்துட்டு ராவணன் வந்து ராவணனோட சண்டை போட போறேன், ராவணன் தேர் மேல இருந்துட்டு இருக்கான், ராமர் தரையில நின்றுட்டு சண்டை போடுறான். பூமோ இது மேலேந்து இந்திரன் பார்த்துட்டே இருந்திருக்கான். இந்த பூமோ ஸ்திதஸ்ய ராமஸ்ய ரதத்ரஸ்ய தராட்சதஹ நசபம் யுத்தமித்யாஹோ தேவகந்தர்வ கிண்ணராஹ. தேவதர்கள் கந்தர்வால் கிண்ணராள் இவள்லாம் அவ ராவணன் தேர் மேல ஏறிண்டு சண்டை போடுறான், பூமியில நின்றுட்டு சண்டை போடுறேன் ராமன், இவா ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போடுறதுன்றது சரியில்லை, என்னுடைய தேரை நான் அனுப்பிக்கிறேன், மாத்தலின்றவர் அந்த தேவேந்திரனுடைய சாரதி, நீ ஓட்டியும் போய் ராமனை இந்த தேர்ல ஏற சொல்லி சண்டை போட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ சீக்கிரம் போ, சீக்கிரம் யாசியாமி தேவேந்திர சாரத்தியஞ்ச கரோம்யகம் அப்படின்னு, நோ சீக்கிரமா போயிடுறேன்னு மாத்தலை சொல்லி, அதோட நான் போறதோட மாத்திரம் இல்ல, ராமனுக்கு சாரத்தியமும் நான் பண்றேன், தேவேந்திரன் உனக்குதான் சாரத்தியம் பண்ண வேண்டியில்ல, ராமனுக்கே நான் சாரத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து அந்த தேரோட கூட பெரிய ஆச்சரியமான தேரு, அது காஞ்சனமயமாக இருந்திருக்கிற குதிரைகளோட பூணப்பட்டு எவ்வளவோ அலங்காரம் பண்ணிருக்கிற தேரோட அங்கேருந்து தேவராஜனுடைய ரதம் அங்கேருந்து ஓட்டின் மால வடிவம் வரான். அந்த மாத்தலியினுடைய சாரதியோட வந்து ராமனிடத்துல இருந்து கேக்குறதான், சஹசிராட்சேன் காக்குஸ்தா ரதோயம் விஜயாயத்தே, உன்னுடைய ஜெயத்துக்காக இந்திரன் அனுப்பிச்சு வச்சிருக்கிற ரதம் இது, சத்தஸ்தவ மகாசத்த ஸ்ரீவான் சத்ருநிகர் இதம் ஐந்திரம் மகச்சாபம் கவசம் சாக்னி சந்திபம், இதோ இந்திரன் கவசம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான், இப்படி இதோ பானங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான், ஆகையால இது ஆறுரோக ததாராம லோகான் லக்ஷ்மியா விராஜயன்னு இது மேல ஏறிண்டு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது மேல ஏறிண்டு சண்டை போடுறான், அபாதமான யுத்தம் நடக்கிறது ராமனுக்கும் ராவணனுக்கும்,
இது ஒவ்வொரு யுத்தத்தையும் ராம வாக்கம் ததா திருஷ்டா சித்தாச்ச பரமருடையா கஜிதா வானரேந்திராச்ச பபூவோ சல்பீஷ்ணா. ராவணன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகிச்சு ராமனோட சண்டை போடுறான். அப்போ ஒரு சமயத்துல பார்த்துமானா ராமர் அப்படியே இதுவாயிட்டேறான், என்ன என்னென்ன முடியாதபடி அப்படியே துக்கிச்சதாக போயிட்டேறான். ராமச்சந்திரமசம் திருஷ்டா கிரஸ்தம் ராவண ராவணா, ராமன சந்திரமா சந்திரமஸ் சந்திரனாக உருவகப்படுத்தி ராவணனை ராகுவா உருவப்படுத்தி, ராகு சந்திரனை விழுங்குற மாதிரி ராவணன் ராமனை விழுங்கிட்டானே, ராமன் இருக்கிற இடமே தெரியலையேன்னு மொத்த பேரும் தேவதெல்லாம் ஒரே கஷ்டப்படுறாளாம். அப்போ அந்த மாதிரி சமயத்துல ராவனுக்கு பிரமாதமான கோபம் வந்துருத்தான். கோபம் வந்து ராவணனோட பெரிய யுத்தம் போடுறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் போடுற யுத்தம் ஒருத்தர ஒருத்தர் விஞ்சற மாதிரி பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் பார்க்கல. அப்ப ராமர் சொல்றா ராவணனை பார்த்து, வைதேகியும் பிரசபம் ஹத்வா சூரோகம் இது மன்னியசை ஸ்கிரீஷு சூர வினாதாசு பரதாராத்ரி மருத்தனம். நீ பாரு, ஒரு ஏமாத்தி சீத்தைய தூக்கி வந்து என் இதர இப்ப நின்று பெரிய சூரன் பராக்கிரமன் சொல்லி பராக்கிரம உடையவன் நீ சொல்லிக்கிறியே, நான் எதிர இருக்கச்சே ஐச்சிட்டு போயிருந்தேன் கூட பரவாயில்ல. கிருத்வா காபுருஷன் கர்மா சூரோகமிதி மன்னியது, ஒரு பேடி பண்ற காரியத்தை பண்ணிட்டு நீ சூரன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, இப்ப பாரு தர்பான் மிருத்ய உபாதாய சூரோகமிதி மன்னியது சூரியன தனதபிராத்ரா பலை சமுதித்தேன்னு, இப்ப பாரு என்னுடைய பராக்கிரமத்தை பாரு என்னோட நீ சண்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாம். கருஷன் தொந்திரான் பதகா கருத்மந்த இவோரகாந்த இவோரகான் இத்தியேவும் சவதன் வீரோ ராமஹா சத்ரு நிபிரகணா. இப்ப என்னமோ நீ அழிச்சுட்டேன்னு என்ன நினைச்சுக்காத, பாரு என்னோட சண்டையை பாருன்னு பிரமாதமான யுத்தம் நடக்கிறதாம். அப்போ பிரமாதமான யுத்தம் நடக்கச்சே ராவணனுக்கு பெரிய அடி விழுது. அடி விழுந்து அந்த இதுலயே பேர்லயே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துடுறான். மூர்ச்சை அடைஞ்சு விழுந்ததை பார்த்த உடனே அப்போ ஒரு விஷயம் நடக்கிறது. அப்போ அந்த பேர் சாரதி பேர அனண்ட அழைச்சும் போயிட்டு அனந்த ஓட்டிட்டு போயிட்டு அந்த பார்த்து கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணும்படியாக பண்ணான். இத பாக்குறான்னா ராவணன், ஐயோ சாரதிய கொச்சின்றான், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேயே, என் பேருக்கு ஒரு இழுக்கு வரா மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேயேன்னு. கிமர்த்தம் மாமவஜ்ஞாய மச்சந்த மனவேட்சித ஸ்வயா சத்ரு சமட்சமே ரதோயம் அபவாகிதா. என்னண்ட நீ இது பண்ணாத சொல்லாத இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்ட, ஸ்வயாத்யகி மமானார்ய சிரகாலம் உபார்ஜிதம் யசோ வீரியஞ்ச தேஜஸ்ட பிரத்யஸ்ட விநாசிதா. எனக்கு நீ நல்லது பண்ணல, நீ நான் எத்தனையோ நாளா சம்பாதிச்ச வீரியத்தையும் பராக்கிரமத்தையும் யசஸ் புகழையும் நீ மொத்தத்தையும் நீ அழிச்சுட்ட நீ அப்படின்னு அந்த சாரதியை பார்த்து சொல்லணும். என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், உனக்கு நல்லத்தை தான் பண்ணனே அப்படின்னு சொன்ன, ஒண்ணும் இல்ல, யாரு என்ன போய் ஒரு பேடியாக ஆக்கிட்டியே, எதிர இருந்துட்டு இருக்கிறது ராமனுடைய பராக் ராமன் ந பீதோஸ்மி ந மூடோஸ்மி நோபஜத்தோஸ்மி சத்ருபிஹி ந பிரமத்தா ந நிஸ்னேகா விஸ்மிருத்தாட்டு சத்ரியா. அப்போ அந்த சாரதி சொல்றான், நான் எதிராளியை பார்த்து பயப்படல, நான் மூடன் இல்லை, ஆனா இந்த குதிரையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இந்த குதிரைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் போகணுன்றதுக்காக தான் நான் வந்தேன், ஆகையால நான் சொன்னேன் அப்படின்னா. அப்போ ராவணன் வாயால சொல்ற, இத்தனை நாள் வரைக்கும் சுகசார நாள்லாம் போய் பாக்குற, அந்த சுகசார நாள்லாம் ராவனுடைய பராக்கிரமத்தை சொல்லிச்சு கோபப்பட்டு அவளை எல்லாம் அடிச்சு தெருத்தினவன். இப்போ ராவன் இப்ப ராவணன் தன் வாயாலதையே சொல்றான், சத்ரோஹோ ராவனுடைய இது எப்பேற்பட்டது தெரியுமா, ரஞ்சனீயச விக்ரமகின்ன ராவனுடைய பராக்கிரமம் எல்லாராலையும் கொண்டாட தகுந்ததாக இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு சத்ரோ பிரக்ஷாத வீரியச ரஞ்சனீயச விக்ரமகி பசியதோ யுத்தலுத்தோகம் கிருத்தா காருஷத்வயா, அவங்க இருப்போம் என்ன பேட்டியாக ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி ராவணன் அந்த சாரதி என்று சொன்னான். இது சாரதி சொன்ன வார்த்தையை கேட்டுண்டு ஆஸ்வாசப்படுத்திண்டு மறுபடியும் வந்து சேர்ந்தானா. இப்போ இந்த சாரதி சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்காக இல்ல குதிரைக்காக நான் வந்தேன் நானு, அந்த சமயத்துல உனக்கும் ஒரு ஆஸ்வாசம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அவனுக்கு தன் கையில போட்டுட்ட பூஷணத்தை இதுவா கொடுத்தானா. இப்போ மறுபடியும் இப்படி எல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ராமராவண யுத்தம் முடிவு என்ன, ராமர் கொஞ்சம் சிந்தையோட இருந்தேரான். ததோ யுத்தம்
மரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ஜாகிரதோ திருஷ்டவா யுத்தாய ஸ்திதம் ராவண பார்க்கல மீண்டு வந்து சட்டபூர்வம் அழியில அந்த இத்தனத்துல கரசி வரலாம் அழிக்க ஆயுதம் இன்னைக்கு ஏன் காரி மாட்டேன்னு இது என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ண யோசனை பண்ணிட்டு அப்போ அங்கேருந்து அகஸ்தியர் வந்துடுறான் ஜயிஷ்யசே ராமர் அங்க யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தன்னுடைய அவதார ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு ராமன் தன்னை ராம் மனுஷனாகவே இருந்து எப்படி ராவணனை ஜெயிக்கிறதுன்னு மட்டும் யோசனை பண்ணுறான். அப்போ அந்த அகஸ்தியர் நேரம் வந்து சேர்ந்துறான். அகஸ்தியர் சொல்ற வார்த்தை இது, ராம ராம மகாபாகம் சிறுனு குக்கியம் சனாதனம். ஒரு சனா எப்பவுமே ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கிறது, அனாதியா இருந்துட்டு இருக்கிறது, ரகசியமா அதி ரகசியமாக இருந்துட்டு இருக்கிற ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லித்தரேன். அந்த ஆதித்ய ஹிருதய பாராயணம் பண்ணவானாக்க ஜெயம்ன்றது நிச்சயம். ஆகையால சொல்றேன், ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபம் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம்ன்றது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, பரமம் சிவம் மிகவும் மங்களகரமானது, எல்லா மங்களத்தையும் சர்வமங்கள மங்கல்யம் சர்வபாப பிரநாசனம் எல்லா மங்களத்தையும் உண்டு பண்ணக்கூடியது, எல்லா பாபத்தையும் போக்கடிக்க கூடியது, சிந்தாசோக பிரசவனம் ஆயுர்வர்தனம் உத்தமம், நம்மளுடைய சிந்தை சோகம் துக்கம் இது எல்லாத்தையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது, ஆயுஷையும் வளர்க்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆதித்ய ஹிருதயத்தை நான் உபதேசம் பண்றேன், நீ அதை கேட்டு அந்த சூரியனை தபஸ் பண்ண. எனக்கு சூரியனை குறிச்சு இந்த ஸ்லோகத்தை மூணு வாட்டி இந்த ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுவானா உனக்கு ஜெயம் கிடைக்கிறது சித்தம் என்று அகஸ்தியர் உபதேசம் பண்றான். இந்த ஆதித்ய ஹிருதயம்ன்றதுனால என்ன சொல்றது அப்படின்னா, ஆதித்ய சப்தத்தினால ஆதித்ய மண்டலத்தை சொல்ற, ஆதித்ய மண்டலத்தை சொல்லிட்டு சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு ஹிருதயமா இருந்திருக்கு சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தேன்னு உபாசனத்துக்கு சொல்லப்படுகிறது. அந்த உபாசனத்துக்கு உபனிஷத்துக்கள்ல சொல்லப்படுகிறது, யார உபாசனம் பண்ணணும்னா சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற பகவான தியானம் பண்ணமானாக்க ஜெயம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி ஆதித்யம் அந்தரோ யமயதி ஆதித்யே திஷ்டன், எவனொருவன் ஆதித்ய நடத்திலேயே இருந்துட்டு அவனையும் யமனம் அதாவது அவனையும் சாதனம் பண்றானோ அவன் தான் பரமாத்மான்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிறவர் எந்தருமா அவரை தியானம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணமானாக்க ஜெயம்ன்றது சித்தம் என்பதாக சொல்லுகின்ற. ரஷ்மி பாவனஹா என்பதாக சொல்ற, சர்வதேவாத்மகோ கேஷ தேஜஸ்வி ரஷ்மி பாவனஹா ஏக தேவாசுரகுணான் லோகான் பாதி கபஸ்திதி. அந்த ரஷ்மி மந்தம் அப்படின்னு சொல்லச்சு, அந்த இது யார சொல்லுகிறது அப்படின்னா, ரஷ்மியும் ரஷ்மீனம் மத்தேத பந்தம். இப்படி ரஷ்மி சப்தத்தினால நித்திய சூரிகள் சொல்லப்படுகிறது. அந்த நித்திய சூரிகளை உடையவன் யாரு, சாட்சாத் எம்பெருமான் தான். எப்போத்யாய வேதசே சமீ நவீயசே சுமஜ்ஜானயே விஷ்ணவேதீ அப்படின்லாம் சொல்லப்படுகிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் இங்க ஆதித்ய சந்தவர்த்தனாக ஆதித்ய சந்தவர்த்தியாக இருந்திருக்கிறவராக சொல்லப்பட்டு அவரை தியானம் பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றார். இங்க அகஸ்தியர் உபதேசம் பண்ற, இப்படி அகஸ்தியருடைய உபகேட்டு அவர் வருது. ஆதித்யா சவிதா சூர்யா கடகா பூஷா கபஸ்தி பானே சுவர்ண சதுசோ பானு ஹிரண்யேதா திவாகரஹா. வரிசை வரிசையா ஆதித்யனுக்கு சொல்லிட்டு வர, ஆதித்யன்
சூரிய ஆத்மா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையோ, இந்த ஆதித்ய மண்டலாந்தர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான தான் நித்தியம் சார் சந்தியாவந்தனத்துல தியானம் பண்றோம் மூணு வேளையும். அது அந்த ஆதித்ய மண்டலாந்தர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான ஆதித்ய ஹிருதயம் சொல்லி நமோ நம சஹசிரம்சோ ஆதிமோ நம நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நம பத்ம பிரபோதாய பிரகண்டாய நமோஸ்துதே. இப்படி ஆதித்ய ஹிருதயத்து சொன்னமான விஜயம்ன்றது சித்தம். இங்கேயும் ஒரு விஷயம், நம உக்ராய உக்ரம் வீரம் பீமம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிருசிம்ம மந்திரத்துல வரக்கூடிய சில சப்தங்கள். அந்த சப்தங்கள்லாம் இங்க சொல்லிருக்கு ஆதித்ய ஹிருதயத்துல வரச்சு. நம்ம உக்ராயன்னு நம்ம பீமாயன்னெல்லாம் சொல்லிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்த ஜெயாய இப்படின்னெல்லாம் சொல்லிருக்கு. இதெல்லாம் ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக எழுந்துள்ளி இருந்திருக்கவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், நரசிம்மமூர்த்தியாக இருந்திருக்கிற நாராயணன் தான்றதும் ஏற்படுறது. ஆகையால இதை உபதேசம் பண்ணி நீ கணக்கு இதை இதை ஜக்கு செய்யானாக்க உனக்கு விஜயம் சித்தம் என்பதாக அகஸ்தியர் உபதேசம் பண்ணிட்டு பத்து போயிட்டேரான். ராமரும் பெரியவாள் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டுக்கிறாத்மாஜயார்த்தம் சமுபாகமது. மூணு வார்த்தை பண்ணிட்டு அந்த பெருமாள் இந்த இத்தனை பரிசுத்தமா இருந்து ஆதித்ய ஹிருதயத்தை மங்கள அதாவது அந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு ராவணனோட சண்டை போறதுக்கு வரறான். ஓ அந்த சாரதியும் மாத்தலையும் சித்தமா இருக்க ராவணனுடைய சாரதி வந்த மாத்தலைய பார்த்து ராமர் சொல்றார், உவாச்ச மாத்தலை பிராமஹா சஹசிராட்சச சாரதி மாத்தலை பத்ய சம்ரம் ஆபதம் திரிபோ. அந்த சஹசிராட்ச சாரதி பார்த்தோ எதிர வந்துட்டே இருந்துட்டு இருக்கான், நீ இப்போ அவனோட போய் சண்டைப்படி கொண்டு பாருன்னு. அப்போ நல்ல சகுனங்கள்லாம் ஏற்பட்டுதான், சகுனங்கள்லாம் ரம்னா தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கிறார் ராமர். தத்துவ நிரீட்சாத்மகதா நிராகவாரணே நிமித்தான் நிமித்த கோமிதா ஜகாம ஹர்ஷஞ்ச பரஞ்ச நிர்வத்திம் சகார யுத்தே ஹியதிகஞ்ச விக்ரமம். ஏற்கனவே உற்சாகத்தோட இருந்த கேர் சண்டை போடுறதுக்கு அவதார பிரயோஜனம் நடக்க போறது, ராவண அவதாரம் நடக்க போறது, அதுல நல்ல சக்குனமும் ஆனதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் ராமனுக்கு. இன்னும் பெரிய சந்தோஷத்தோட கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டேரான். இப்போ பிரமாதமான யுத்தம் நடக்கிறது, ராமராவணையோர் யுத்தம்னு ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. ராமன் ராவணன் நாகாஸ்திரத்தை மேல போட்டாஸ்திரத்தை பிரயோகம் பண்றாராம். இப்படி ராமர் ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாக்க ராவணன் ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாக்க ராமர் வாரணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றாராம். இப்படி எதிர் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. தேவதைகள் கந்தர்வால் சித்தால் சாரணால் ரிஷிகள் எல்லாரும் இருந்துட்டு பார்த்துருக்காங்க. இதை பார்க்கச்சே பாஸ்கர் நிஷ்பிரபஸ்தி நவவோ சாப்பி மாறுத்தா காற்றி சலிக்கிறத கூட மறந்து போயிட்டோம். பாஸ்கர சூரியன் பிரகாசமே இல்லாத ஆகிட்டானோ. இப்படி பிரமாதமான யுத்தம் நடக்க ரிஷிகளுக்கு எல்லாம் பெரிய சிந்தை வந்துருத்தான். ராமர் ஜெயிப்பேரா ராவணன் ஜெயிப்பானே தெரியுதுன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த யுத்தத்துக்கு எப்படி இந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு இதுக்கு வேற உபமானமே சொல்ல முடியலையா. ககனங்ககனாகாரா சாகர சாகரோபமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன். ஆகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இன்னொரு வஸ்துக்கார இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஆகாசம் ஆகாசம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். சமுத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டாக்க ஒரு குளத்தை காமிச்சு இந்த மாதிரி சமுத்திரம் சொல்ல முடியும்? அதனால சமுத்திரம் சமுத்திரம் மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன். ராமராவணனுக்கு ராவணனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் இருக்கு, அவ ரெண்டு பேருக்கும் நடந்த. காளிதாசன் தன்னுடைய ரகுவம்சத்துல உபமா காளிதாசன்னு காளிதாசனுக்கு பிரசித்தி. உபமானம் கொடுக்கறதுக்கு காளிதாசன் மாதிரி யாராலுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரகுவம்சத்துல அவனையோர் யுத்தம் எப்படி இருக்குன்றதுக்கு சொல்லணும். எது எதுனா உபமானம் சொல்றதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஆப்பிடலையாம். அந்த வால்மீகியினுடைய வார்த்தையை அதே ஸ்லோகத்தை அப்படியே போட்டுட்டானு. ககனங்ககனாகர சாகரோபமஹா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ. இப்படி பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் நடக்கச்சே கிடையாது. இந்த ராமர் என்ன பண்ற, ராவணனுடைய தலையர் அப்படியே
இது கொண்ட சிரத்து சேதம் கொண்டாயிரம் ராவாசிய சிரோச்சிந்ததே ஸ்ரீமன் ஜுவல்லித குண்டலம் தச்சிரம் போமௌ திருஷ்டம் லோகை சிரபிஸ்ததான். அந்த தலைக்கீழ வீடுதான் அது கவசம், அந்த குண்டலங்களோட கூட கிரீடத்தோட கீழ வீடுதான். அது கீழ வீடுறதுக்குள்ள இன்னொன்றும் முழங்கும் ரெண்டு நிலையம் தச்சிரா பதித்தம் பூமோ திருஷ்டம் லோகித்தது தசைவ சதிருஷன் சாங்கியது ராவணயோத்திதம் சிரகம். இந்த மாதிரி மறுபடியும் ரெண்டாவது தலையை வெற்ற வெட்டினா அது ரெண்டாவது தலை முளைச்சு வர்றது. இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டும் இல்ல. ஏவமேவ சதம் சின்னம் சிரதாம் தொல்லிய வர்த்தகம் நகைவ ராவணாந்தோ திருச்சே. இதே மாதிரி 100 தடவை பொருட்தான். 100 வாட்டி ஆனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா 100 பதினெட்டுல ராவணன் நமஸ்காரப்பட்டோம். இந்த ரெட்டை தூக்கு தண்டனை என்ன சொல்றது, சில பேர் பண்ண ஒரு காரியங்கள் ரொம்ப ரொம்ப தப்பா கணக்கு இருந்ததுன்னாக்க ஒரு வாட்டி போற பிராணம் 1 வாட்டி தான் போகும். ஆனா ரெட்டை தூக்கு தண்டனைனாக்க 2 வாட்டியா பிராணம் போகும்போது இருந்தாலும் அவன் பண்ணிருக்கிற தப்பு அப்பேற்பட்டதுன்றதுக்கு சொல்லிச்சு இவனுக்கு தண்டனை என்னன்னா ரெட்டை தூக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி எத்தனை 1 பதிவர்த்தர்கள் 2 பதிவர்த்தர்கள் இல்ல 100 பதிவர்த்தர்கள் சிரமத்தை மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினவன் அப்படின்னால அந்த ராவணனுக்கு ராமர் தண்டனை கொடுக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கிறார். பாடி அப்படின்னு ஆண்டாள் சொல்றது கிள்ளி கிழைந்த பொல்லாவரக்கனை கிள்ளி கிழைந்தானை என்பது பொல்லாவரக்கன் இங்கு பேர்லாம் அரக்கன்ல நல்லா அரக்கணும் தானே விபீஷன் நல்லா அரக்கன். அதனா அதுலயும் ராவணன் தான் பொல்ல அரக்கன். ஏன் பொல்ல அரக்கன், சீதா ராமனிடத்துல இருந்து பிரிச்சதுனால பொல்ல அரக்கன். அந்த பண்ண தப்புக்கு அவன் தலைய கிள்ளி நேரம் கிள்ளினா போறாதுன்னு சொல்லிட்டு 100 தடவை நேரம். இதனை சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற இந்திரனுக்கு சிரமம் கொடுக்கிறான். இந்திரன் முதலிய தேவதைகள் பிரார்த்தனை பண்ணதுனாலதானே இப்போ வந்து ராமர் இப்படி ராமாவதாரம் பண்ணி பௌனஸ்கந்த இவனுடைய வதத்தை பண்ற இத பண்ணிட்டு இந்திரன் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்துருக்கானா ஆகாசத்துல இருந்து. ஆகாசத்துல முகதசக நிபத ந புனரு தயன நிபத ந தர கணித ஜனித தர தரண ஹரிஹய நயன நடின வன ருச்சித கதல நிபதித சூர குதும பீதி சுரபீத ரதபா. ராவணருடைய சீக்ஷமான ராமனுடைய சூக்ஷமான தீக்ஷணமாக இருந்துருக்கிற பானத்தினால அந்த ராவணனுடைய தர தலை வந்து கீழ் விழுது. மொழிபத்த முருகத்தன உதிர்த்த திரளோன் சுவாமி தேசிகன் சொல் சாய்க்கிற அமைத்ததோரில் தனு உயர்த்த கணையால் அத்திர வரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திறனும் 10 தலையும் தொப்பு தொப்புன்னு விழுறான். அது விழுறத பார்த்துட்டு தச முக தசகன் நிபத்தன அது அப்படியே சுவாமி இங்க சமைக்கிறார். தக்கு இருக்க தெருவ அந்த 10 தலையும் கீழ் பூமியில விழுறது. பூனருதய இது மறுபடியும் உதயம் ஆயிடுறது, மறுபடியும் அந்த மோச்சது. இத பாக்குறானா இந்திரன். இந்திரன் பார்த்த உடனே அவன் மனசுல கொஞ்சம் பயம் உண்டாருதான். பூனருதய தர கணித கணித தர தரல சஞ்சலமா ஆயிடுச்சான். அதை வந்து ஹரிஹய நயன நளின வன இந்திரனுடைய கண்கள் இருக்க 1000 கண்களுடையவன். அந்த 1000 கண்களுடையவனுக்கு அவன் கண்ணால பாக்குறான். அந்த கண்கள்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதுவே ஒரு தாமரை காட்டுக்கு சமமாக அது பாக்குற அதனுடைய காந்தி என்ன பண்றது, அது மூடுறதும் கூம்புறதும் மலர்றதும் கூம்புறதும் மலர்றதுமா இருக்கான். இது விழச்சு ராவனுடைய தலை கீழே விழிச்சு மலர்றதான். ராவனுடைய தலை மறுபடியும் முளைக்கிச்சு கூம்பி போயிடுறதான். இப்படிப்பட்டதான ஒரு திரை இருக்கு. ராவணசு சிரோ சின்னத்து ஸ்ரீமத் ஜுவலித குண்டலம் தச்சிரான் பதிதம் பூமோ திருஷ்டம் லோகை ஸ்ரீதான் ராவணோத்தம் ராமேண கஷிப்ரகாரிணாம். இதே மாதிரி 1 வாட்டி 2 வாட்டி இல்ல
நூறு வாட்டி ஏகம் ஏகசதம் சின்னம் சிறசாம் தொல்யவர்த்தசாம் நகைவராமணத்யாம் தே திருஷ்யதே திருஷ்யதே. அந்த கண்களோட தேவர்களோட பார்க்கத்தே அப்ப பாக்குற கடைசியில என்னாச்சு, அவனுடைய பொத்தத்துல இனிமே முளைக்காதபடி ஆகப்போகுது. அங்கேருந்து கல்பவருஷத்துலேருந்து தேவதாந்த தேவர் இந்திரன் புஷ்பவருஷ்டிய வருஷிக்கிறானா. ராமர் பண்ற காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி நடக்கிறத பார்த்த உடனே சொல்ற, அதாவது இந்திரனுடைய சாரசியாக இருந்திருக்கிற மாதிரி ராமருக்கு ஞாபகப்படுத்துறாராம், உமக்கு பிரம்மாஸ்திரம் அகத்திய உபதேசம் பண்ண பிரம்மாஸ்திரம் நீர் வச்சிருக்கிற, அதை இன்னும் பிரயோகம் பண்ணாத நீர் என்னத்துக்கு காலம் தாழ்த்தரே, அதை உடனே பண்ணணும். என் தஸ்மை பிரதமம் பிராதாது அகத்தியோ பகவான் பிரம்மதத்தம் மகத்பானம் அமோகம் யுதி வீரியவான். அத்த நீர் பிரயோகம் பண்ணுங்க. மறுபடியும் ராமர் அதுக்கு உண்டான சுச்சியாக இருந்த குணவன் காரியத்தெல்லாம் பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ராவணனுடைய உயிரையும் மாய்த்து அந்த சரம் பான ராமரே மறுபடியும் காதியானவனே வந்து சென்றிருக்கான். சகரோ ராவணம் சத்தூணி புனராமிதது. அப்போ அங்கேருந்து இன்னும் பேர்ல இருந்து போயிட்டுதானா, தசக்ரீவதம் திருஷ்டான் வானராஜித காஞ்சினீவ விபீஷணிஷ்டான சமைத்திய திருஷ்டா விஜயே நராகவம் பிரணேபி ராமம் விவிதான்ய விதினாபிய பூஜையன். அப்போ சுக்ரீவன் ஹனுமான் லக்ஷ்மணன் எல்லாருக்கும் பிரமாதமான சந்தோஷம், தேவதைகளுக்கெல்லாம் பிரமாதமான சந்தோஷம். எல்லாரும் ராமனை அந்த யுத்த பூமியிலேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாளாம். சதனு ஹதருபுகும் ஸ்திர பிரதிஜா அன்னைக்கு ஆப்யகன் ஜீவிதன் ஜக்கியான் துவாம் வாசித்தே லக்ஷ்மணா நது பிரதிஜானம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தான்னு ஆரண்ய காண்டத்துல சொல்லச்சு. தண்டகாரண்யத்துல மகர்ஷிகளுக்கு பிரதிஜை பண்ணிற அந்த பிரதிஜையை இப்ப நிறைவேற்றிட்டே பிராமர் அதான் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரகுகுல நந்தனோ மகோஜா திரிதசகடை அபிசம்ருதோ மகேந்திரா. 33 கோடி தேவர்களாலேயும் அவர் கொண்டாடப்பட்டவராக இருந்திருக்கிறார் ராமன். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். இப்போ பக்கத்துல விபீஷணன் வரா, விபீஷணன் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் சொந்த தமையனா போயிட்டு வரும் இல்லையா, அந்த ராவணன் விழுந்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப மகாரகசயனோவி. எப்பேற்பட்டில படுக்கையில படுக்க வேண்டியவன் தரையில விழுந்து கிடக்கிறையே என்று ராவணனை பார்த்து அழறேதான். அப்ப அழைக்கச்சு ஒரு சமாச்சாரத்தை சொல்ற, ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சேன்னு சொல்லிச்சு. அப்ப ராமர் சொல்றா, அஸ்மின் கால சமாயுத்தா நகாலா பரிசோசித்தும் நைகாந்த விஜயோ யுத்தே பூதபூர்வா கதாஜனா பரையர்வா ஹன்னி தேவீரா பரான்வா ஹன்னி சஞ்சுகே. சண்டேன்னு வந்ததுன்னாக்கா இதுல ஒருத்தருக்கு ஜெயம் ஒருத்தருக்கு பராஜயம் தான் சித்தம். இது நாக் அவுட்னு சொல்றாரு விளையாட்டுல, அந்த மாதிரி இது சண்டை வந்ததுன்னா அப்ப நான் ஜெயிக்கணும்னா அவன் தோத்தாகணும், அவன் ஜெயிக்கணும்னாக்கா நான் தோத்தாகணும். இப்ப இதுல வருது வெறுமை போல யுத்த பூமியில போயிட்டதுனால சொர்க்கத்தை தான் அடைய போறான். ஒரு பெரிய கீர்த்தியோட தான் ராவணன் போறானே தவிர சாதாரணமா போகல. இது காலத்துல ஏற்படக்கூடியது, ஒரு சத்திரியனுக்கே ஏற்படக்கூடிய இதை பார்த்து சோக்கிச்சு பிரயோஜனம் இல்லப்பா, ஆகையால நீ சோக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன. அப்போ விபீஷணன் சொல்றான், சரி நான் வந்து இவன் எத்தனையோ தானங்கள்லாம் பண்ணிருக்கா, இவன் அரக்கனா இருந்த தப்புக்காரி எல்லாம் பண்ணிருந்தா கூட யாக யஜ்ஞானிகள்லாம் நிறைய பண்ணிருக்கான், இப்பேற்பட்டவனுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு குழந்தை கிடையாது, எல்லா இந்திரஜத்திலேருந்து மொத்த பேரும் போயாச்சு. தம்பியா இருந்திருக்க நான் தான் இதுக்கு கர்த்தாவா இருந்திருக்கேன், நான் இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு சொன்ன. அனுஜாபயாமாத நரேந்திர சுவனுகும் சொர்க்கீயம் சொர்க்கீயம் ஆதாரம் அதீன சத்வா
இவன் எப்படி சிவத்தாக எப்படி தொடரணுமோ அதை நீ பண்ணு சொன்னாராம். அப்போ ராமர் சொல்ற மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் பிரயோஜனம் கிரைதாமச சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் மமாப்பேக யதார்த்தவா. இது வெந்தைன்றது இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம்ன்றது கணாந்தம் தான் செத்து போற வரைக்கும் செத்து போச்சு போன பிற்பாடு யாரிடத்துலயும் துவேஷம் பாராட்டக்கூடாது. ஆயில நீ சம்ஸ்காரம் பண்ணா நான் அனுமதி தானம் பண்றேன்னு சொல்லி சொல்றாராம். ராட்சசிகள்லாம் அந்த ஏண்டு வந்து ஒரே வந்து கதறாலாம் விமுக்த தலையை வச்சு போட்டு மொத்தம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கேருந்து அந்த உத்தரத்வார லக்கையினுடைய அரண்மனையில வடக்கு வாசல்ல இருந்து ஓடி வந்து மொத்த பேர் அதுதான் தாம்பத்தியம் சகசாதிருஷ்டா சயானம் ராபாம் சிசு நிபேத்து சின்ன சிறப்பான் அந்த ராவணனுடைய உடம்பு மேல விழுந்து விழுந்து அவள்லாம் அப்படியே அகராதான். அப்போ ராட்சச பத்திரிகளுக்கு எல்லாருக்கும் ஜேஷ்டபத்னியாக இருந்திருக்கிற மந்தோதரி வரலாம். ஜேஷ்டபத்னி பிரியாதீனம் வர்த்தாரம் சமுதைச்சரா தசக்ரீவம் மதம் திருப்பா ராமேணா சிந்தகன்மனா பத்தியும் மகோதரியும் தத்ர கிருபணா பரிய தேவயதே. கொஞ்ச நாளை ஒண்ணுமே சொல்லாத இருந்தாளாம். அப்புறமா பார்த்துட்டு அவ ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாளாம் மந்தோதரி. எங்கோ நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா இது யார் ஒன்னா அடிச்சவா இத்தனை நாள் வரைக்கும் யாராலையும் அடிக்க முடியல ஒன்னு அடிச்சது யாருன்னா நான் முதல்ல நினைச்ச யமன் தான் இந்த ராமன் உருவில வந்திருக்கானோன்னு நினைச்சேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது வந்திருக்கிறது. மகாபலம் மகாவாள் மகாவீரியம் தேவசத்ரும் மகோஜசம் ஜட்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனாம். சனாதனமாக எப்பவுமே இருந்திருக்கிற பரமாத்மா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். சமத பரமோ நாதா சங்கதகிரகதாந்தரஸ்ரீ அஜயா சாஸ்வதா த்ருவா மானுஷம் ரூபமாஸ்தாய விஷ்ணு சத்யபராக்கிரமா. அந்த பெருமாள் தான் மனுஷ ரூபத்தை ராமனாக அடைந்து சர்வை பரிவிரதோ தேவை வானரத்துவம் உபகதை. தேவதெல்லாம் வானரர்களாக ஆயிட்டார். அதனால ராமர் சாட்சா பெருமாள் மனுஷனாக ஆனர் ராமராக ஆனர். தேவதெல்லாம் குரங்குகளாக ஆயி சர்வலோகேஸ்வரா சீமானே லோகானாம் ஹிதகாம் ஜயா லோகத்துக்கெல்லாம் ஹிதம் பண்ணணுன்றதுக்காக சராட்சத பரிவாரம் தேவசத்ரும் பயாவகம் இந்திரியாணி புராஜித்வாஜிதம் திரிபுவனம் துவயா. அப்போ நீ ஒன்ன நீ ஒன்னாலே ஜெயிக்கப்பட்டவராக இருந்திருக்கிற மூணு லோகத்தையும் மீண்டும் அவர் அவர்கள் கொடுக்கறதுக்காக பண்ணார். இதுதான் நடந்தது. ஆகையால சாட்சாத் ராமன் யாரு? சாட்சாத் பெருமாள் தான். நீ என்னைக்கு அந்த சீதையை அழைக்கின்ற வந்தையோ அந்த பதிவிரதைய போய் அழைக்கின்ற வந்து அவ விஷயத்துல நீ பித்தனா இருந்திருக்கிறது போக அதனால என்ன ஆயிடுச்சு உனக்கு தான் பிராணம் போயிட்டே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்திருக்கிறது நீ சீதை தான். போர் மகளை கலை மகளை புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற சீர்மகளை திருமகளை தேவர்க்கும் தெருவறிய தெய்வக்கற்பின் பேர்மகளை தழுவான் உயிர் கொடுத்து அழிவந்த பித்தா என்னை பார்மகளை தழுவினையோ விஜயானை பனை இருத்த அனைத்த மார்பால். உனக்கு இத்தனை நாள் வரைக்கும் வீரலட்சுமியும் கலைமகள் சரஸ்வதி அந்த புகழா புகழ்ன்றது இருக்கு புகழ் மகள்னு சொல்றது புகழையும் ஒரு மகளாக அவளையெல்லாம் தழுவிண்ட கைகள்னாலே நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிராட்டியினுடைய அம்சமாக இருந்திருக்கிற தேவதைகள்னால கூட தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்கிற கற்பழிவுடைய சீதா பிராட்டிய போய் அணைக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா நீ பண்ணது உன்னுடைய உயிரை கொழி கொடுத்த பழிகொண்ட பித்தனையே உன் உயிரையே கொடுத்து செய்ய தவிர அவளை உன்னால அணைக்க முடியல. இது மாத்திரமில்ல நீ இன்னைக்கு பண்ணது என்னன்னா பூமி தேவி தான் தெளிவின தரையில விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் மந்தோதரி. இப்ப உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதவா இருந்திருக்க ஆரம்போர் திருவார்வை அதல் மொழிகள் என திறந்து இவ்வுலகுக்கு அப்பால் தூரம் போயின ஒருவன் சிலை திறந்த தரங்களே போரில் தோற்று வீரம் போய் உரம் குறைந்து வரம் குறைந்து விழுந்தானே வேறே கட்டேன் ஓர் அம்போ உயிர் பருகிற்று ராவணனை மானுடவன் ஊற்றம் மேலோ. இது ஒரே ஒரு கணையா ராவணனுடைய உயிரை கொண்டது
ஒரு மனுஷனுடையதான் இது இல்லவே இல்லை, இது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடையதுதான் என்பதாக மந்தோதரி சொல்லி கதறலாம். இப்படி மந்தோதரி முதலியவர்கள்லாம் கதறிந்து இருக்கட்டு, எவ்வளவு நாள் தான் இது பண்ணா சுகிருதம் துஷ்கிருதம் சர்ப்பம் கிரகித்வா சுவாங்கத்தின் கதா ஆத்மான மனுஷாமி சத்வினாசேன துஷ்கிதா, உன்னுடைய புண்ணியம் பாபத்தினால உனக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது, என்னுடைய நிலையை நான் கட்டப்படுறேன், நானே நான் எப்படி இருந்திருக்கிறதுன்னு தெரியலையே. நீ அன்னி தினத்திலேயே நீ கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம், மாரிதனனுடைய வார்த்தையை நீ கேட்டிருக்கலாம், கும்பகர்ணனுடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம், ஒருத்தருடைய வார்த்தையும் கேட்காமல் நீயே உன்னுடைய அழிவை நீ ஏற்றுக்கொண்டாய், நீ பண்ண அப்படின்னா இப்படி நடந்துட்டு இருக்கே விபீஷனை பார்த்து எவ்வளவு நான் எழுதிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ராமர் விபீஷனை பார்த்து சம்ஸ்காரம் பண்ண இவனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்த விபீஷன் இப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன இவன் ஒரு தர்மத்தையும் ஆச்சரிக்கல, எவ்வளவோ அபச்சாரம் பண்ணவனாக இருந்துட்டு இருக்கான், இவனுக்கு போய் நான் சம்ஸ்காரம் பண்ணாக்க இப்படி இழிந்தவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணோம்னு எனக்கு பேர் கெட்ட பேர் வரும், ஆகையால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எவ்வளவு கெட்டதா இருந்தாலும் மரணம் வரைக்கும் இருந்தான், மரணம் தானே வைராணி, ஆகையால இனிமே நீ பண்ணக்கூடாது. நிர்வர்த்தம் ந பிரயோஜனம் கிரேட்டா மொத்த சம்ஸ்கார மமாப்பேக பிரசாதவ, ஆகையால இது நீ பண்ண வேண்டியதுதான், எனக்கும் இதுதான் தோன்றது, நீ பண்ணுன்னு. அதுக்கப்புறம் அஹிதாக்னி சம்ஸ்காரம் பண்ணி சந்தன கஷ்டங்கள்லாம் கொண்டு வந்து அஹிதாக்னிகளுக்கு பண்ணக்கூடியதான வசந்த சம்ஸ்காரத்தை விபீஷணன் மூலமா பண்ணி வைக்கிறான். அந்த விபீஷணன் மூலமா பண்ணி வைக்கப்பட்டு விபீஷணன் அங்கிருந்து வர லக்ஷன பார்த்து சொல்றான் விபீஷணனுக்கு, அந்நீதினத்துல சமுதிரக்கரையில சமுதிரத்தினுடைய தெற்கு கரையில சேது கரையில விபீஷணன் சரணாகிதி பண்ண உன்னையே அவருக்கு லங்கா பட்டணத்துல அபிஷேகம் பண்ணி வச்ச அது இன்ஃபார்மல். இப்போ ஃபார்மலான ஒரு அபிஷேகம் என்ன, ராவணன்லாம் போயாச்சு, இன்னைக்கு ராட்சத குலத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கவர் விபீஷணன் தான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், அந்த பட்டாபிஷேகத்தை லக்ஷ்மணனை கொடுத்து பண்ணி வைக்க சொல்றேன். சமுத்திரம் அங்க இருக்கிற குரங்குகள்லாம் கூப்பிட்டு சமுத்திரத்துல இருந்து போய் தங்க குடத்துல சமுத்திரம் கொண்டு வாங்கோ அப்படின்னு, ஜாதி தேச மகாசத்தான் சமுத்திர சலினம் ததா அதிசீக்கிரம் மனோஜவா, அவ எல்லாரையும் சீக்கிரமா ஓடி போய் தீர்த்தத்தை எடுத்து வந்தா, அவ மொத்த பேரும் சமுத்திரத்தை தீர்த்தம் தீர்த்தம் கொண்டு வந்தானா, தபஸ்வேகம் கதங்கிரகிய சம்ஸ்தாபிய பரமாசனே, உத்தமமான ஆசனத்துல விபீஷன் உட்காந்து வச்சு கதையன தேன சௌமித்ரி அபிஷிஞ்சது விபீஷணம், விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாரா, லங்காஜாம் ரக்ஷசாம் மத்தியே ராஜானம் ராமசாசனாதி விதினா மந்திர திருஷ்டேன சுஹுக்ன சமாவிரதம் அபிஷிஞ்ச சதா சர்வே ராட்சசா வனராட்சசா. அத்தனை லங்கையில அத்தனை ராட்சசர்களுக்கு நடுவுல ராமசாசனாதி ராஜானம் அந்த ராமருடைய கட்டளையின் பேர்ல விபீஷணன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சான். எப்படி மந்திரபூர்வமாக, எப்படி யதோக்தமாக பிரகாரத்துல சாஸ்திரோக்த பிரகாரமாக அந்த லக்ஷ்மணரும் நீதி வானரர்களும் ராட்சசர்களுமாக சேர்ந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். ஏவமேதத் புராவிரத்தம் ஆக்யானம் பத்ரவஸ்துவஹ ப்ரவ்யாஹ்ருத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹ ஹ்ருதயேசு ப்ரதிஷ்டிதஹ காலே வருஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகதீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம்
பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ்ஸஹ சீதயா நந்திதா அகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணா ச ஜானக்யா சாப பாரணாசி தாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்ய வாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீ தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ருக்வீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரப்ரஹ்மணே நமஹ.